தலைப்பு: மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? ஒருவர் தன் வாழ்க்கையில் எதை நினச்சி சந்தோஷப்படுறது, அதுதான். இப்போ நம்ம எதை நினச்சி சந்தோஷப்படுறோம்? நனையாத ஒரு கூரைக்கு கீழே இருக்கிறோம், அங்கே எட்டி பார்த்தா தலை ஏற்கனவே தலையில் ஒன்றும் இல்லை. இதில் மழை வேற சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு ஒரு பயம். இங்கேருந்து இதுக்கு வர்றதுக்குள்ளே நினைஞ்சு போனோம். நான் நினச்சேன் நம்மெல்லாம் போய் இந்த சொல் மழை பெய்கிறவர்கள்லாம் வந்த உடனேயே இந்த மழை நின்றும்னு நினச்சேன். அப்போ தான் இது அதிகமாக பெய்யுது. அது யாரியா இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் மழைக்கு இதெல்லாம் தேவை, இல்லாட்டி கொஞ்சம் குளிரும்ல, சத்தங்கத்தம் கொடுத்தா தான் உடம்பு சூடாகும். உங்கள் உற்சாகத்தை கரவொலி மூலம் காட்டினீங்கன்னா நல்லது, அதுதான் தேவை. சவுண்டு விட்டிங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி தருகிறது? நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளான்றது தலைப்பு. ஏதோ ஒரு நேரம் நாம் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கைகள், கனவுகள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றனவா, அல்லது நேற்று நடந்தது, இதுவரை நம் வாழ்க்கையில் நடந்து முடிந்தது நமக்கு மகிழ்ச்சி தருகின்றனவா? இதுதாங்க தலைப்போட சுருக்கம். எந்த நேரத்திலையும் மனுஷன் நினைவுகளை அசை போடுவான். பசுமாடு உட்காந்து எங்கேயோ தின்னதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அசை போடும். உணவை அசை போடுவது கால்நடைகள், நினைவை அசை போடுவது மனிதனுடைய பெரிய ஆச்சரியமான ஒரு குணம், பண்பு. அது அவனை சுற்றி சுற்றி வரும். அவன் மனத்தில் இருக்கிற, மூளையில் இருக்கிற பதிவுகள் அவனை சுற்றி சுற்றி வரும். வருகிற அந்த நினைவுகளை எல்லாம் அவன் அசை போட்டு, போன வருஷம் இதே நாள், அது வந்து இந்த மொபைல் வந்த பிறகு உங்கள் கேலரியில் எவ்வளவு படம் இருக்கோ அதையெல்லாம் அது டெய்லி காட்டுது, ரிமைண்ட் பண்ணுது. போன வருஷம் இந்நேரம் நீ எங்கே போன, யாரோட ஃபோட்டோ எடுத்த, எந்த மேடையில் இருந்த, எந்த ஊரில் சாப்பிட்ட. இப்போ யாரோட இருக்கிறதுன்றதை விட என்ன சாப்பிட்றோன்றதான் எல்லா படம் எடுக்கிறாங்க. ஹோட்டலில் போய் அந்த தட்டு வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துடுறான், எடுத்து அதை 100 பேருக்கு அனுப்புகிறான். அவன் பட்னியாக கிடக்கான், அவெல்லாம் வயிற்றுச்சல் படுவான் இல்லையா. அந்த மாதிரி பழைய நினைவுகளை நமக்கு மீட்டு தருகிறது. நம்முடைய கேலரியில் இருக்கிற, கூகுளில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டாந்து காட்டுது, நீங்கள் இங்கே போனால், இங்கே போனால், இங்கே போனேன்னு. அது மாதிரி ஃபோட்டோஸை பார்க்குற மாதிரி பழைய நினைவுகளை திரும்பி பார்ப்பது மகிழ்ச்சியா இல்லை? நம் மனத்தில் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள், திட்டங்கள், செயல்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய அத்தனை உத்திகள், அதை பற்றி யோசிப்பது மகிழ்ச்சியா? இதுதாங்க தலைப்பு. கொஞ்சம் இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கேமராவை வச்சுட்டிங்கன்னா, உட்காந்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க தெரிவாங்க, இல்லாட்டி நீங்கள் மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க. அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஒத்துழைக்கணும். ரொம்ப பெரிய கூட்டங்களையே பேசி பழகினவங்க இந்த மேடையில் இருக்கிற பலர், பாரதி பாஸ்கர்லாம் பேச வந்தால் 10,000 பேர் வர்றாங்க. இல்லை இந்த நீங்கள் இருக்கீங்கல்ல, பாரதி மடத்தை எடுத்து பேச ஆள் இல்லையா, அதை நீங்கள் இருக்கீங்கல்ல. கூட்டத்தில் இப்படி 10 பேர் பேசுனா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கய்யா, நான் பேசிக்கிறேன், நானே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னை மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நனையை விட்டீங்களேன்னு, அது என்னவோ தெரியலைங்க. டிசம்பர் ஜனவரி ஆனால் சென்னைக்கு மழை ராசி. இந்த புத்தக கண்காட்சியை இனிமேல் பிப்ரவரியில் வைக்கணும் போல, மழை விட்ட பிறகு. இந்த தலைப்பில் நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சி தருகின்றன என்று பேசுவதற்கு ஒரு இளம் பேச்சாளர் தம்பி அருண் அவர்கள், அவர் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி கும்பிட்டு பார்த்தார், ஒருத்தர் கைதட்ட மாட்டேங்குது. இந்த பக்கம் திரும்பினார், இந்த பக்கம் திரும்பினார், யாரும் கண்டுக்கல. அவர் விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறார், இளம் வழக்கறிஞர்.
கோர்ட்லையும் பேசுவார், மேடையிலையும் பேசுவார். விருத்தகிரீஸ்வரரா, விருத்தகிரீஸ்வரரை வணங்கிட்டு வந்திருக்கிறார். சொல்கிறார், அந்த கோயிலில் போய் இருந்து, சமீபத்தில் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது, அந்த கும்பாபிஷேக நாளில் நாங்கள் போய் விருத்தகிரீஸ்வரரை வணங்கினோமே, அந்த நினைவு அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி தரும்ன்றார். அது தவிர என்னென்ன மகிழ்ச்சி அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாரோ தெரியாது. ஆனால் அதுதாங்க நாளைய கனவு. என்னங்க நாங்கள் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன், அவன் மழையில் ஒரே வரி சாரி நீயா பேசுன்னு போட்டாங்க. நான் என்ன நினச்சேன், எனக்கு கைதட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வருவாங்கன்னு நம்பி வந்தேன் ஐயா, அவன் எல்லாரும் சாரி நீயே பேசு அப்படின்னு போட்டான்னா என் கனவு என்ன ஆச்சு, பனால் ஆயிடுச்சுன்றார். அதே அணியில் பேசுறதுக்கு திருமதி தெய்வானை அவர்கள், கணினி பொறியாளர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆனால் தமிழில் நல்லா பேசுவார். அவங்க பேசாத மேடைகள் கிடையாது, ரொம்ப கம்பீரமாக பேசுவாங்க. செட்டிநாட்டிலிருந்து கிளம்பி இன்னைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்ட பேச்சாளராக இருக்கிறார் தெய்வானை மணிகண்டன் அவர்கள். அவங்க படிக்கிற காலத்திலருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கைதட்டி உற்சாகம் கொடுங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்ககிட்டையும் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க பேசும்போது உங்களது கர ஒலிதான் பெரிய வெகுமதி என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அவங்களுக்கு 3வதாக அந்த அணியில் பேசுகிறதுக்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள், எங்கள் ஊர் மதுரையிலிருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்குறாங்க. கேளம்பாக்கத்துக்கு வந்து இறங்கி, இதுதான் கிளம்பாக்கமா? ஆமையா, எனக்கு கேளம்பாக்கம்னே தெரியுது. கிளம்பாக்கத்தில் வந்து இறங்கி சென்னை வந்துருச்சுன்னு நம்பிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவெல்லாம் ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுருக்காங்க. பாவ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க, சாயந்தரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறாங்க. ஒரு துணை முதல்வர் நம்ம பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னங்க சில ஆள் பேராசிரியர் ஆன உடனே பட்டிமன்றமா வேஸ்ட்டுன்றாங்க, ஆனால் ஒரு துணை முதல்வர் எவ்வளோ பொறுப்பானது. முதல்வர் வரலைன்னா இவங்க தான் முதல்வர், பொறுப்பு முதல்வர். அப்போ பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவங்க இங்கே பேச வந்திருக்கிறாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இந்த அணியில் 3 பேர் நேற்றைய நினைவுகளேன்னு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது என்ன சாதாரணமான அணியா? திரு சிவகுமார், சன் தொலைக்காட்சியில் சன் லைஃப் சேனலில் ஆன்மீக கதைகள் சொல்லியே உலக புகழ் பெற்றவர். காலையில் 6 மணிக்கு பல பேரை எழுப்பி விட்டவரே இவர் தான். எந்திரிச்சோடனே யாரை பார்க்கணும்னு நினைப்பாங்கள? கல்யாணம் ஆன புதுசில் வீட்டுக்காரம்மாவை பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த திசைக்கே திரும்ப மாட்டான். ஆனால் பலரும் காலை எழுந்த உடனே சன் தொலைக்காட்சியில் பார்த்தது இவர் முகம்தான். பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. ஏன்னா நல்ல செய்தி கேட்டுட்டோம்னா அதை மனசில் ஆக்கிட்டு படுத்து தூங்கினா நல்ல கனவு வரும். அதனால் ஒரு அருமையான ஆன்மீக சிந்தனையாளர், கம்பனில் கரை கண்ட பேச்சாளர். கம்பன் பேசணுமா, சிவகுமாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறந்த பேச்சாளர். நாளைய கனவு தாங்க, பழைய நினைவை கிளறுனா குப்பையை கிளறுற மாதிரி. கோடி தான் அதை செய்யும், மனுஷன் ஏன் அதை செய்யணும்? சார், நேற்று நான் எப்படி பேசினேன் தெரியுமா ஒரு மேடையில்? யார் கேட்பா? ஐயோ விடியா, இன்னைக்கு என்ன பேசுகிற, நாளைக்கு என்ன பேச போகிற, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவகுமார். அந்த அணியில் திருமதி அக்ஷயா, அவங்க வளர்ந்து வருகிற இளம் பேச்சாளர், கொஞ்சம் புதுசாக பேச வைப்போமே. அவங்கள நிறைய பேசுகிறாங்க,
எந்நேரமும் பார்த்த முகமேவா. இப்போ எங்களையெல்லாம் டிவியில் பேசுகிறோம், யூடியூப்பில் ஏதாவது பார்த்தோன்னே கீழே கமெண்ட் போடுவாங்க, இந்த மூஞ்சி இன்னமும் பேசுகிறதாகும். நான் பொய் சொல்லலைங்க, போட்டிருக்காங்க என் மேலே அவ்வளோ அன்பு. இன்னும் சில பேர் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு எண்டே கிடையாது. எவ்வளவு அபிமானம் இருந்தால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க தானே சார். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே அவன் என்ன எரிச்சலில் இருந்தானோ அவன் ஒரு அன்பு மிகுதியில் கூட போடலாம் தானே. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அதனால் அவனையும் நாம் அங்கீகரித்து தான் சொல்லணும். அவன் கருத்துலேயும் ஒரு உண்மை இருக்குது. புது ஆள் வரணும்னு அவன் விரும்புகிறான், விரும்பிட்டு போகிறானே. நம்மையே அதை தடுக்கணும். ஜனநாயக நாட்டில் எல்லா கருத்துக்களையும் அங்கீகரிக்க வேண்டும். கருத்து எதிர்கருத்தாக இருந்தாலும் கேட்பது தான் ஜனநாயகம். ஒரு கருத்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல. மாற்று கருத்து சிந்தனைகள் வந்தாலும் அங்கீகரிக்கணும். பட்டிமன்றம் அதைத்தான் செய்கிறது. பட்டிமன்றம் என்ன கொடுக்கிறது என்று கேட்கிறார்கள் நிறைய பேர். இன்னொரு எதிர்கருத்து சொல்பவனை சந்திக்கிற திராணியையும் சந்திக்கிற ஆற்றலையும் பட்டிமன்றங்கள் தமிழில் தந்திருக்கிறது. யாரை எதிர்த்து பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்கிற அரசியல் அல்ல இது. நான் பேசுறதுக்கு என் ஆளுங்க மட்டும் கைதட்டுவாங்க, எதிர்கோஷ்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது எதிர்கருத்து சொன்னால் பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுருவான். ஆனால் பட்டிமன்றத்தில் மட்டும்தான் கேட்டு அதற்கான பதிலை அந்தந்த இடத்தில் சுட சுட தருகிற ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் தமிழ் பட்டிமன்றங்களில் வியாபித்து இருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறான். இளம் பேச்சாளர்கள் இவங்களும் வர்றாங்க. அதில் அக்ஷயா பேசுகிறார். நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழுக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார். மேடையில், எழுத்தில், இன்னும் பல வகையாக எழுத்து. அவங்க ஒரு நல்ல எழுத்தாளர் ஐயா. கவிதா பதிப்பகம் சொக்கலிங்கம் அவர்களே அவரது 5 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். 5 நூல்கள். பேச்சாளருக்கு தான் கைதட்டுவீங்களா, எழுத்தாளர் கைதட்ட மாட்டீங்களா? கவிதா பதிப்பகத்திலிருந்து பாரதி பாஸ்கர் புத்தகங்கள் மட்டுமல்ல, தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் திருக்குறள் நூல், அது தவிர அகநானூறு, புறநானூறு, நிறைய புத்தகங்கள் அத்தனையுமே பதிப்பிச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் அவர். நாங்கள் என்ன எழுதினாலும் அதை பார்த்து அது தகுதியாக இருந்தால் பதிப்பிப்பார், தகுதி இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். சிறந்த பதிப்பகத்தை சார்ந்தவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள், சேது சொக்கலிங்கம் ஐயா. அவர் தலைவராக இருக்கிற இந்த பப்பாசி அமைப்பில் நாங்கள் வந்து பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் பாரதி பாஸ்கர் கூடுதல் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நிறைய அவங்க அரங்கம் முழுக்க இவங்க படம் தான் இருக்கும். அவ்வளவு தூரம் அவங்க புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக 6 அறிஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. மழை லேசாக விட்டுருக்கு. விட்ட மாதிரி இருக்குது. அதனால் இந்த வேகத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி சீக்கிரமே முடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளராக மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளை என்று திரு அருண் அவர்கள் பேச வருகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மரியாதை செய்யப்படுகிறது பேச்சாளர்கள். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, புத்தகம்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்ற பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது.
நேற்றைய நினைவுகளே என்ற அணியின் சார்பிலே தம்பி அருண் அவர்கள் பேச வருகிறார். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்குரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். பறவைகளுக்கு சிறகுகள், மனிதர்களுக்கு புத்தகங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தகத்தை காதலிக்கும் அற்புதமான புத்தக நேசகர்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். ஒரு அவையினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது, அங்கே இருக்கிற மூளைகளின் எண்ணிக்கையை பொறுத்து என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தா உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அவையில் பேசுகிறோம் அப்படின்றது மட்டும் மாற்றுக்கெடுத்து கிடையாதுன்ற நல்ல விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொள்கின்ற பப்பாசி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. மகிழ்ச்சி அப்படின்றது நேற்றைய நினைவுகள் தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். நாங்கள் என்ன எங்க அணி என்ன சொல்றோம் அப்படின்னா, நேற்று நடந்ததை நினைச்சு மகிழ்ச்சியாக அசை போடுவதற்காக நாங்கள் மூணு பேர் வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க மூணு பேர் நாளைய கனவு நடக்குமோ நடக்காதோ தெரியாது, ஆனால் காத்துல சண்டை போடுறதுக்கு அவங்க மூணு பேர் வந்திருக்கிறாங்க. காத்துல, ஆமா. நாங்க மூணு பேரும் நேற்று சாப்பிட்ட விருந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு சொல்ல வந்திருக்கோம். அவங்க மூணு பேரும் நாளைக்கு நாங்கள் விருந்து சாப்பிடுவோம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்குமா இல்லையான்றது நீங்க தான் முடிவு பண்ணும். முதல்ல விருந்து நடக்குமா, மழை வந்து கெடுக்குமா, அது வேற தெரியாது. சிம்பிளா சொன்னா வெள்ளைக்காக்காவை பறக்குது அப்படின்றதுதான் அந்த அணி. யோசிச்சு பாருங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பேசாம நேத்து இருந்த மாதிரி குழந்தையாவே இருந்திருக்கலாம் நினைக்க வைக்குது பாத்தீங்களா. அதுதாங்க வாழ்க்கை, நல்லா கை தரலாம். உண்மையிலே இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஆயிரம் விஷயங்கள் வரலாம். நேற்று நடந்ததை போல இன்னைக்கு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஆயிரம் சூப்பர் ஹீரோ நாளைக்கு வரலாம். நேத்து நம்ம பார்த்த சக்திமான் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரா? ஆயிரம் மாடி கார்கள் நாளைக்கு வரலாம். நேத்து எங்க ஏரியால அம்பாசிடர் கார் போனா பின்னாடியா ஓடுவோம் பாருங்க, சின்ன வயசுல அந்த நினைவில் கூட கூடிய மகிழ்ச்சி இருக்குமா? வேற வேலை இல்லையில அப்போ. நாளைக்கு உங்களுடைய 100 ரூபாய் கூட செல்லாம போலாம். ஆனா நேத்து எங்க 10 பைசால எவ்வளவு பொருட்கள் நாங்க வாங்கணும். இருந்திருந்து நல்ல பேச்சா பேசுங்கய்யா, செல்லாம போலாம். இன்னைக்கு 1000 ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம். ஆனா நேத்து தென்னை ஓலையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவோம், தென்னை ஓலை. அதுல மணி பார்க்க முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் நிமிஷத்துக்கு கொடுத்தா என்ன பெரிய கலெக்டர் மாதிரி மணி என்ன ஆகுதுன்னு பார்த்து பாருங்க. அந்த அழகான நினைவுகள் தான் வாடிக்கையில பெரிய மகிழ்ச்சி. ஜவு மிட்டாயில வாட்ச் கட்டிருக்கீங்களா, அதுதான் சூப்பர். நாளைக்கு 1000 ஏடிஎம், 1000 கூகுள் பே, 1000 போன் பே வரலாம். ஆனா நேத்து எங்க பாட்டி முந்தானே இருக்கு பாருங்க, அதுதான் எங்க ஏடிஎம்மே. அதுல இருந்து எடுத்து கொடுக்குற அந்த 50 காசும் அந்த 1 ரூபாயும் கொடுக்கக்கூடிய நினைவுகள் இருக்கு பாருங்க. அது பாட்டி கொடுத்ததா இல்ல நீங்களா எடுத்ததா? அது திருடுவோம், அதுவும் பண்ணுவோம். 10 பைசா கேட்டாலே பெரிய குலகுத்தம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க அப்ப. ஆனா அப்ப இருந்த மகிழ்ச்சி இப்ப நிச்சயமா கிடையாது, நாளைக்கும் கிடையாதுன்றதுதான் உண்மை. நுங்கு வண்டி ஓட்டும் நடுவர்களே, சின்ன வயசுல நுங்கு வண்டி, இந்த சாப்பிட்டு போட்ட நுங்கு ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டயர். கவட்ட குச்சி வி ஷேப்ல இருக்கும் அந்த குச்சி, அப்படி இப்படி சொருவி அதான் ஸ்டேரிங். நோ லைசன்ஸ், நோ பெட்ரோல், நோ ஆர்சி புக்கு, வாயிலே சவுண்டு கொடுப்போம் அப்படின்னு. அப்படி ஓட்டும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க நுங்கு வண்டி விட்டு இறங்கல போலயே. உண்மையிலே அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. சைக்கிள் 1 ரூபாய் 2 ரூபா வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம். அந்த வாடகை சைக்கிள் அறப்படல் அடிச்சு சைக்கிள் கற்றுக்கொண்ட நாட்கள் எவ்வளோ இனிமையானது. இப்ப அட்வகேட்டா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கினேன், பைக்கோட ஈஸியா இருக்கேன்னு கார் வாங்கினேன், கார் வாங்கினதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கினேன். இந்த தொப்பையை குடைக்கலான்னு ஜிம்முக்கு போனேன், ஓடாத சைக்கிளை ஓட்டுன்றாங்க. இதைத்தானே நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறது பாத்தீங்களா. அந்த அழகான நாட்கள் ரொம்ப அழகானது. உண்மையிலே அது ஒருபோதும் நாளைய நாட்கள் கொடுக்கவே கொடுக்காதுன்றதுதான் உண்மை. வெயிலும் மழையும் மாறி மாறி வர்றதை போல எங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் விளையாட்டுகள் எவ்வளோ விளையாட்டு விளையாடுவோம் எங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்ணாமூச்சி ஆடிருப்போம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம், நடுவர்களே கோலி குண்டா ஆட்டம் ஆடுவோம், டிக்டிக்னு ஒரு கேம். அதில் பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ நினச்சி பார்க்குறேன், 30 வயசு ஆகுது, இப்போ சொல்ல மூச்சு திணறது. அப்போ 7 வயசில் அந்த டிக்டிக் அவ்வளோ அழகாக சொல்லிருக்கேன், டிக் டிக் யார் அது, திருடன், என்ன வேணும், நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்னம்மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வட பழனி, என்ன வட, ஆம வட, என்ன ஆமை, குளத்தாமை, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்பாங்குத்து. அப்போ சொல்லும்போது ஈஸியாக இருந்துச்சு, இப்போ மூச்சு தள்ளுது.
அதுல எவன் ஜிக்குவான் கும்மாங்குத்து வாங்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த நாட்கள் அழகானது. ராஜா ராணி விளையாடும் அழகா, எந்த பொருளுமே இல்லைங்க, ஒரே ஒரு பேப்பர் போதும். ராஜா ராணி போலீஸ் திருடன். அப்ப ஒருத்தன் அடிக்கடி போலீஸ் வரும், அவனுக்கு தான் வரும். ஆனா இப்ப அவன் உண்மையிலேயே வாழ்க்கையில போலீஸா இருக்கிறான் பாருங்க. அவனை பார்க்கும்போது நேற்று நினைவுகள் தான் வாழ்க்கையில் ஞாபகத்துக்கு வருது. எவ்வளவு விளையாட்டு விளையாடும், தாயம் பல்லாங்குழி இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட். அன்றைக்கு எங்களை ஆக்கிரமித்தது கிரிக்கெட். ரொம்ப அழகான நினைவு. அப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு பந்து வாங்கும். இன்னைக்கு 10 பந்து வாங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு, ஆனா விளையாட பசங்க கிடையாது. அப்படின்னா அந்த நாட்கள் எவ்வளவு அழகானது. நீங்க போனாலே எவனும் சேர்த்துக்க மாட்டேன், சேர்த்துக்க மாட்டேன். உண்மையிலேயே 4000 ஸ்நாக்ஸ்கள் வரலாம். நேற்று நம்ம சாப்பிட்டோமே ஸ்நாக்ஸ், என்ன சாப்பிட்டோம், நெல்லிக்காய், இழந்த ஜாம், அழகா இழந்த மிட்டாய், 1000 விஷயம். நாளைக்கு ஐஸ்கிரீம் வரலாம், எவ்வளோ ஃப்ளேவர்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்ட்ராபெரி வெண்ணிலான்னு என்னென்னமோ வரலாம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குச்சைஸ் கோனைஸ் அப்படின்னு அழகாக சாப்பிட்ட அந்த நாட்கள் எவ்வளோ அழகானது. அதெல்லாம் தாண்டி நடுவர்களே இன்னைக்கு எல்சிடி எல்இடின்னு என்னென்னமோ வந்து போச்சு. நாளைக்கு என்ன டிவி வேணால் வரலாம். நேற்று பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் டிவி பார்த்தோம். அப்போ என்னென்னா ஆண்டனான்னு ஒன்று இருக்கும், கொடகம்பி மாதிரி இருக்கும். அந்த கொடகம்பியோட அந்த டிவி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சக்திமான் போடுவாங்க, மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகாக சுற்றி திரிந்தோம். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் வந்துச்சு. இந்த கிரிக்கெட்டு ஆண்டனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்ப்போம் பாருங்க, பெரிய கொடுமைங்க. பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நைஜீரியா மேட்ச் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இங்கிலாந்து நைஜீரியா, ஆமாம், அப்போ விளையாண்டாங்க. பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது, பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியா அணி தெரியாது. ஆண்டனா ஆடிச்சுன்னா ரெண்டு அணியுமே தெரியாது. இந்த ஆண்டனாவை மாத்துறதுக்கு ஒரு பெரிய கொடுமை நடக்கும். மேலே போயிட்டு கட்டர் காப்பாரு, லெஃப்டில் திருப்பு, ரைட்டு ரைட்டு, இந்த லாரி கிளீனர் மாதிரி ஒருத்தர் வந்து அசைவு போடுவான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாடகம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ பார்த்த நாடகங்கள்லாம் சித்தி அப்படின்னு ஒரு நாடகம் வரும், மெட்டி ஒளி, நாதஸ்வரம், அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. ஏன் திரும்பியும் போடுவாங்களே இது இருந்தாலும் அப்போ பார்த்த அந்த முத முதல்ல பார்த்த அந்த அழகு. அதில் நாதஸ்வரம்னு ஒரு நாடகம், அதில் யாரா ஹீரோன்னு பார்த்தா கோபின்னு ஒருத்தரை காட்டினாங்க. இந்த கோபி யாருன்னு பார்த்தா டெய்லர், எங்கள் அம்மா அவர் வரும்போது தான் அந்த டெய்லர் வந்துட்டார், இந்த டெய்லர் வந்துட்டாருன்னாங்க. நான் 3வது படிச்சுட்டு இருந்தேன், 4 வருஷமாக அந்த நாடகம் பார்த்தேன். அவர் ஒரு நாள் ஒரு கட்சி கூட தைச்சது கிடையாது, ஆனால் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருந்த நாட்கள். அதெல்லாம் தாண்டி ஃபோட்டோ, நம்ம வீட்டில் எல்லா வீடுகள்லையுமே சொல்கிறேன் டிவிக்கு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. குழந்தையாக இருக்கும் நம்மளை குப்புறப்படுக்க வச்சு இப்படி திருப்பி பார்த்த மாதிரி ஒரு குட்டி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ யார் வந்தாலும் காட்டிக்கிட்டு அழகாக இருப்போம். ஏன்னு இப்போ வந்துருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்போ வந்துருச்சு. அவர் வந்து ஆண்டனாவை திருப்பி திருப்பி வந்து பார்த்தாராம். இப்போ வந்து ஓடிடி அண்ணன் மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஓடிடியில் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்தாரு. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி படத்தில் சீரீஸ் பார்க்குறமா மேடைக்கு ஏறுற வரைக்கும். சரி, ஒரு கனவு இல்லாமலாம் இந்த மேடையில் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசி 4 பேராவது கை தட்டணுங்கிற கனவு இல்லாமலாம் இருக்கும் இவங்களுக்கு, கிடையாது. 4 பேர் கை தட்டுறவங்கள 4 பேர் ஆக்குறீங்க, கூட கொஞ்சம் பேர் கை தட்டு. அவங்க நினைவுலையே இருந்தாங்கன்னா அப்படி இல்லை நடுவர்களே, அவங்க நேத்து எனக்கு கை தட்டினாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்கள் தானே கனவு நோக்கி போகிறோம், எங்களுக்கு இவங்க கை தட்டுட்டோம், அப்பா நேத்து எங்களுக்கு கை தட்டினாங்கப்பா அது போதும்னு நினச்சி அவங்க 3 பேர் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்படி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதே கனவுகளை நோக்கி. ஆனால் எல்லாம் வந்து பழசு வேணும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொன்னார், விளையாட்டு எல்லாமே பழைய விளையாட்டுகள் விளையாண்டோன்னு. பழைய விளையாட்டை நாங்கள் குறை சொல்லலைங்க, ஆனால் வருங்காலத்தில் என்ன வேணும்னு தெரிஞ்சு இன்னைக்கு செஸ்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் பிரக்யானந்தா போய் உலக அளவில் பேர் வாங்கி கொடுத்தாருனா அதுக்கு காரணம் எங்களுடைய வருங்கால கனவு. என்ன இந்த உலகத்துக்கு வேணுமோ அதை நோக்கி போகிறோம். நான் இப்படி சொல்லி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கனவுங்கிறது என்ன தெரியுமா, நம்ம தவறி விழும்பொழுது நம்ம விழாம தாங்கி பிடிக்கிற கரம். கண்ணீர் விட்டு நான் கதறி அழும் பொழுது என் கண்ணை தொடச்சு ஆறுதல் சொல்ற மனம். இதுக்கு மேல எல்லாம் பட்டாச்சு, இந்த வாழ்க்கையே வேணான்னு நான் விருத்து போகும்போது இதுக்காகவே நீ வாழணும்னு சொல்ற ஒரு வைராக்கியம். என்னால முடியலப்பா எனக்கு போகணும், நான் சோர்ந்து போய் உட்காரும் போது உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும்னு எனக்குள்ள கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கை, இதுதாங்க கனவுன்னு சொல்றோம். இந்த கனவு தர மகிழ்ச்சி தன நம்பிக்கை வேற என்ன தந்துட முடியும். நான் அண்ணன் பழைய கால நினைவுகள் எல்லாம் மறந்துட முடியுமா, அது என்னைக்குமே இருக்கும். நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குங்க அரங்கத்துல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வயசை கடந்து வந்திருப்போம். ஆனா பழைய நினைவுகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைவிட்டு எண்ணிடலாம். 4 நினைவு 5 நினைவு 6 நினைவு தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நிதர்சனமான உண்மை என்னன்னா நினைவுகள் மறந்துதான் போகும். காலம் மாற மாற மக்கள் நம்ம மாற மாற நினைவுகள் மறந்துருவங்க. ஆனா கனவுகள் என்றும் மறந்தும் போகாது மறத்தும் போகாத நினைவுகள் அப்படியே தான் இருக்கும் என்னைக்குமே. அதாவது கனவுகள் அப்படியே நிலைச்சு நிற்கும். நான் இப்படி சொல்றேன், நினைவுகளும் பசுமையானது உண்டு, என்னைக்குமே மறக்காத நினைவுகள் உண்டு. அது என்ன தெரியுமா,
நான் நினச்ச உடனே ஒரு நினைவு சொல்லுன்னு சொன்னால் ஒரு அண்ணன் எந்திரிச்சு சொல்லுவார், நான் முத முதல்ல என் சம்பளத்தில் வாங்கின வண்டி, அதனால் மறக்கவே முடியாது அந்த நாள் என் சம்பளத்தில் வாங்கினேன்னு. அது என்றைக்குமே மறக்க முடியாத நினைவு தான். ஆனால் அந்த நினைவு எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? அண்ணன் இப்போ சொன்னார்ல, நான் ரோட்டில் விளையாடுறப்ப அம்பாசிட்ருக்கு ஆறு போணுச்சுன்னு. அப்படி நீங்கள் ஒரு நாள் ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 26-27 வயசு போய் வண்டியை விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. நாளைக்கும் நான் 25 வயசு எனக்கு ஆகும்போது நான் உழைச்சி சம்பாரிச்சு இதே மாதிரி வண்டி வாங்கி நானும் இதே தெருவில் விடுவேன்டானு அப்போ நீங்கள் கண்ட கனவு 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். கனவால நிறைவேறின நினைவுகள் மட்டும்தான் மனசுல இருக்குமே தவிர எல்லா நினைவுகளும் மனசுல இருக்காதுங்க. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? படுத்த உடனே தூங்குனா மிகப்பெரிய வரம்னு சொல்லுவோம், நோய் நொடியே இல்லாத உடம்பு வரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பழைய காலத்து நினைவுகளை மறக்கிறது பெரிய வரம். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு எல்லா நினைவுகளும் நல்லதாக இருக்கும்னு சொல்லுங்கள் பாப்போம். எல்லாருடைய நினைவுகள்லையும் துன்பம் துயரம் அத்தனை ரணங்கள் நிறைந்ததாக இருக்குது எல்லாருடைய நினைவுகளும். அந்த நினைவுகள் எல்லாம் மறக்கணும்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு வேணும். அந்த கனவுகளை நோக்கி போகிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் அவர்களை நான் எப்படி சொல்கிறேன், நினைவுகளுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு அளவு உண்டு. ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு. ஆனால் எங்களுடைய வருங்கால கனவுகளுக்கு எந்த அளவுமே கிடையாது அது கொடுக்குற மகிழ்ச்சிக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கனவு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுல வர பேர் என்ன தெரியுமா? அப்துல் கலாம். அப்துல் கலாம் கனவு காண சொன்னாருன்னு. ஆனா நான் அப்துல் கலாமை பத்தி பேச போறது இல்லைங்க. அப்துல் கலாமே வியந்து பார்த்த ஒரு சிறுவனை பத்தி தான் பேச போறேன். 2006 ஆந்திராவில் ஒரு பெரிய வெள்ளம் வருது. நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக அப்துல் கலாம் ஆந்திராவுக்கு போறாரு. அப்போ அந்த பையன் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி சிறுவன். அந்த சிறுவனை பார்த்து உனக்கு வருங்காலத்தில் என்னவா ஆகணும்னு கனவு என்ன லட்சியம்னு கேட்குறாரு அப்துல் கலாம். அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம்னு அப்துல் கலாம் கிட்டயே சொல்றாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய MIT யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்கிறது எனக்கு அடுத்த லட்சியம்னு சொல்கிறாரு அப்துல் கலாம். இந்த மாதிரியான லட்சியங்களும் கனவுகளும் இருக்கிற இளைஞர்கள் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் 10th படிக்கிறான், 90% மதிப்பெண் எடுக்கிறான். 12th படிக்கிறான், 96% மதிப்பெண் வாங்குறான். அதுக்கப்புறமா லீட் 2020 இயக்கமும் GE நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தன்னார்வல நிறுவனமும் சேர்ந்து அவருடைய ஆசை லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அமெரிக்காவில் போய் MIT-லேயே அந்த சிறுவன் படிக்கிறாரு. அப்போ அந்த GE நிறுவனமே சொல்கிறாங்களாம், படித்து முடிச்சுட்டு எங்கள் நிறுவனத்திலேயே வந்து வேலைக்கு சேர்ந்துருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னால் ஒரு வேலை பார்வையற்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஆக முடியாவிட்டால் உங்கள் நிறுவனத்தில் வந்து நான் வேலைக்கு சேருகிறேன்னு சொன்னாராம். அப்போது என்னதான் நான் படித்தாலும் என்னுடைய கனவை நோக்கி நான் போகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நடுவர்களே, அது நிறைவேறுதோ நிறைவேறலையோ என்னுடைய அதை நோக்கிய பயணமே எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நினைவுகள் என்பது பல காயங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டது. அந்த காயத்தோடையே ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சிட முடியாதுங்க வாழ்க்கையை. அந்த காயத்தை ஆற்றணும்னா ஒரு மருந்து தேவை. அது நாளைய நகர்த்தி போகணும்னா அதுக்கு மருந்து தேவை. அந்த மருந்து தான் எங்களுடைய நாளைய கனவுகள். ஆக காயங்களுடன் இருக்கும் நேற்றைய நினைவுகளை மருந்தாக இருக்கும் எங்களுடைய நாளைய கனவுகளே சரி செய்யும் என்று கூறி மகிழ்ச்சியை தருவது நாளைய கனவுகளே என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவனுக்கு குருவாக இருந்தவர்கள் அவனை தூண்டிவிட்டது. இன்றைக்கு உலக அரங்கில் பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறான். அதானி நிறுவனம் அவனை தத்தெடுத்து இருக்கிறது. அதானி அவர்களை போய் நேராக பார்த்துருக்கான். பார்க்க முடியுமான்னு, ஒரு சின்ன பையன் அந்த விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படணுமா? இந்த வயசில் நொங்கு வண்டி ஓட்டணும், காருக்கு பின்னாடி ஓடணும், இதெல்லாம் யார் யா பண்ணுறது அப்படின்னு கேலி கிண்டல்மா பண்ணி, ஒரு பார்வையற்ற குழந்தை இந்தியாவின் முதல் பார்வையற்ற ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை அவங்க சொன்னாங்க. என்னங்க அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? உங்கள்கிட்ட தான்யா கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் குளிருக்கு கையை கட்டி உக்காந்துருக்கீங்க, எனக்கு அப்படி தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் உற்சாகம் கொடுத்தா தான் சின்ன பிள்ளைகள்லாம் பேச முடியும் என்னையா. பேச வர்றவங்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. இந்த வேகத்தில் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வர்றாங்க தெய்வானை மணிகண்டன். வாங்கம்மா. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, சீரோடும் சிறப்போடும் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே,
புத்தகத்தை விட உற்ற நண்பன் இருக்க முடியாது என்று கொட்டும் மழையிலும் கூட நண்பனை தேடி வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அக்ஷயா ரொம்ப சீரியஸா பேசியிருக்காங்க. ஆமாமா, நிலைமையே இப்ப சீரியஸா தான் இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்கு போவோமா முடியாதான்னு படப்படன் இருக்கும், இதுல ரொம்ப படப்படன் ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே குளிருது வேற, போற வழியில எங்கேயாவது படுத்து போமான்னு வேற பயமா இருக்கு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வீடுகளுக்கு போய் சேர்ந்துடணும். என்ன காரணம் தலைப்பு அந்த மாதிரி? அவங்க தலைப்பு கனவு எப்பயுமே ஒரு படப்படப்படனே மனசை வச்சிருக்கும், பதட்டத்துல விட்டுறோம். அச்சீவ் பண்ணிடுவோமா, அடைஞ்சிருவோமா, எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, நானும் செஸ் விளையாடுறேன், பிரஜானந்தவாவோமேன்ட்டு இதை நடந்துருமா, நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பிலேயே கனவு வச்சிருக்கும். ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது. செஸ் விளையாடுற எல்லாரும் பிரஜானந்த ஆயிட முடியுமா, ஆனா நொங்கு வன்றி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும். அதுவும் ராஜாவா தான் இருக்க முடியுமா? நானும் ஓட்டி இருக்கேன் ஐயா. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்களேன், பிரஜானந்தா, அப்துல் கலாம், இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருப்பாங்க? ஒன்னு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கணும், இல்ல புத்தகங்கள்ல படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேசினது என்ன சொன்னாங்க? இது கனவு மேடைன்னு சொன்னாங்க. நாலு பேர் கை தட்டுவாங்கன்ற கனவோட தான் இருக்கீங்க. இப்ப கனவு மேடையில கூட நீங்க என்னைக்கோ படிச்ச ஒன்னு நினைவுல இருந்து எடுத்து நீங்க சொல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தானே இருக்கீங்க. நடுவர் அவர்களே, கனவுகள் என்பது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்றதுன்னு சொன்னாங்க. உண்மை, கனவுகள் வைராக்கியத்தை கொடுக்கலாம், மூளைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம், ஆனால் நினைவுகள் இருக்கின்றதே அதுதான் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருக்கும். நிறைய வீட்டில் உண்டு, இன்னைக்குமே அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் இல்லை மனைவி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு புடவையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க சார். வச்சுட்டு அந்த புடவையில படுத்து தூங்கினாதான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வீட்டில் அப்பாவோட கடிகாரத்தை நான் கையில கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கிப்பான். இப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்க, கடிகாரத்தை கட்டும் போது கடிகாரத்தையா கையில கட்டுறோம், அந்த மணிக்கட்டுல அப்பாவோட அத்தனை நினைவுகளையும் சேர்த்து கட்டுறது இல்லையா? அப்பா நினைவு அங்க இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த சேலையில படுக்கும் போது சேலையிலா படுக்கிறோம், அம்மாவின் வாசனையிலும் அவளுடைய நினைவுகளிலும் தானே முகத்தை புதைக்கின்றோம். அப்ப ஒரு வைராகியத்தை கொடுப்பது கனவாக இருக்கலாம், ஆனால் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருப்பது நேற்றைய நினைவுகள் தான். இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பொக்கிஷமானது. நிறைய வீட்டுல ஒருவேளை கணவன் இல்ல மனைவி இல்ல அப்படின்னா வேற வீட்டுக்கு போகவே வரமாட்டாங்க சார் பெரியவங்க. இல்ல இல்ல, நான் இங்கேயே வாழ்ந்துடுறேன், இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்ல, 23 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, பழைய வீடு விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னா, இல்ல இல்ல, அவரோடு இருந்த நினைவுகள் எனக்கு இங்க இருக்கு, இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வீடு கூட பொக்கிஷமாக்கி கொடுப்பது நினைவுகள் தான். அக்ஷயா சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, எல்லா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகள் ஆகிடாது. உண்மை, வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகளா? அவை எல்லாம் நிகழ்ச்சிகள். எது எது நினைவுகள் ஆகின்றது? எது ஒன்று நம் மனதை தாக்குகின்றதோ, இல்லை எது ஒன்று நம்முடைய மனதிற்கு அருகில் வந்து நிற்கின்றதோ, எதை ஒன்றை நம் மனது மறக்க முடியாமல் இருக்கின்றதோ அதுதான் நினைவாகின்றது. நிகழ்ச்சி வேற, நினைவு வேறயா? நிகழ்ச்சிகள் வேற, நினைவுகள் வேற. உளப்புறீங்க, அது கனவோட பிரச்சனை. கனவுதான், கனவுலயே மிதக்கும் போது எப்படி இருக்கு? அப்ப அவங்க சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, துன்பமான ரணமான நினைவுகள் இல்லையான்னு உண்டு, நீங்க காணுகின்ற கனவுக்கு கூட நினைவுகள் தான் விதையாக இருக்கின்றது. அந்த நினைவுகளாலதான் நீங்க மேல மேல போகணும்னு சொல்லிட்டே நினைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, நினைவுகள் என்பது மனதிற்கு நெருக்கமானது, மனதை லேசாக்குவது, மனதிற்கு சுகமானது. ஆனா கனவு என்பது காணல் நீரை போல கிட்ட வந்துட்டோன்னு தோணும், கிட்ட வரும்போது அது இல்லாம போயிடும். நாளைக்கு கிட்ட வந்துருவோன்னு தோணும், இன்னும் ஒரு நாள் இழுக்குதேன்னு சொல்லி இருக்கும். கனவு என்பது நிழல், நினைவு என்பது நடந்த ஒன்று, அது நிஜம். நிஜம். அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா, இல்ல நிஜத்தை பார்த்து நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையுமா? நிஜத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு 3 பேர் ரசிகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அது நிஜம். எனக்கு இல்ல நடுவர் அவர்களே, நினைவுக்கு. நினைவுக்கு நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க, அது நினைவு பரிசு அப்படின்னு புத்தகம். ஆமா, நினைவு பரிசு சொல்லி கொடுப்பாங்க, நினைவு இல்லம், நினைவு மண்டபம், அந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க. எங்கேயாவது கனவு பரிசு, கனவு மண்டபம், கனவு ரோடு அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியும் இல்லம்மா. எதிரணியில சொல்லுவாங்க, ஏன்னா ஒருத்தரை பத்தி நாம் நினைப்பதே அவருக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கின்றது, அவருடைய நினைவுகள் தான் அவருக்கு கௌரவமாகும். உன்னல நடுவர்களை இப்ப நாமளே திடீர்னு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐயா வேணாமா, நல்லதா பேசுங்கம்மா. உங்க கனவு மோசமான கனவு, சும்மா ஒரு கனவு, ஒரு ஒரு கற்பனையில வச்சுக்கோங்களேன். நினைவுகள் நடுவரவர்களே, அதனாலதான் ரெண்டு வயசான நண்பர்கள் சேர்ந்தாங்க. இல்ல நம்மளோட நண்பர்களே எடுத்துக்கிட்டோம்னா விடிய விடிய பேசினாலும் பேசுறதுக்கு கதைகள், ஏன்னா எல்லாமே நினைவுகள். இப்ப நிறைய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ரீயூனியன் வருது, பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம், எவ்வளவு தித்திப்பா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அந்த அரங்கமே நிரம்பி வழிகின்ற இப்படி சந்தோஷமா இருக்கு. இதே இது ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் முன்னாடி அந்த கேம்பஸ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழல் எப்படி இருந்திருக்கு? ஒரே படபடபடபடன்னு இருந்திருக்காது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு உட்காரும் போது எல்லோரும் கனவோடு இருப்பாங்க, திரும்பி ரீயூனியன்ல வந்து அதே பெஞ்சில் உட்காரும் போது எல்லோரும் பழைய நினைவுகளோடு இருப்பார்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல ஆச்சரியம் என்னன்னா, நினைவுகளோட ஆச்சரியம் என்னன்னா, பொதுவாவே வந்து நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நாம இங்கதான் இருப்போம், ஆனா நம்மளோட மனசு அங்க இருக்கும், நம்மளுடைய வயசு அந்த வயசா இருக்கும், நம்மளோட இடம் அந்த இடமா இருக்கும். அதனாலதான் நினைவுகளை மலரும் நினைவுகள்னு சொன்னாங்க. நேற்று நடந்த காரணத்தினாலே அவை மலர்ந்த நினைவுகளாகி விடுவதில்லை, எத்தனை முறை நினைத்தாலும் நம்மை அதே இடத்திற்கு எடுத்து செல்வதாலே அவை மலரும் நினைவுகளாக இருக்கின்றன. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பி அல்ல அக்கா தம்பி யாராவது இந்த முடிய பிச்சுட்டு சண்டை போட்டுருப்போம். அப்ப இருந்தது, அப்ப அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க, அழுதுருப்போம். இன்னைக்கு அந்த நினைவை யோசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அப்ப அம்மா கையில சாதத்தை உருட்டி உருட்டி வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுருப்போம், சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம். இப்ப நினைச்சா அப்படி நெகிழ்ச்சியா கண்ணில் தண்ணி வரும். அடுத்த நினைவுகள் சிரிக்க வைக்கும், சிரித்த நினைவுகள் அழவைக்கும், இதுவே நினைவுகளினுடைய பெருமை. அழகு நடுவர் அவர்களே, ஒன்னும் இல்ல, ஒரு போன் வாங்குறோம், இப்ப அக்ஷயா போய் போன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000, 1,80,000 போன் ரேட் எக்கச்சக்கமா இருக்கு. எந்த போன் எடுத்தாலும் போன் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோமா, போட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோமா? போட்டோ கிளாரிட்டி தான். ஏன் இங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும், அங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி நினைவுகளை சம்பாதிக்கத்தான் மனிதர்களே விளைகின்றனர். அப்ப ஆனா அக்ஷயா மட்டும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கனவுலே இருப்பாங்க போல. அந்த அணி மட்டும் போனை வாங்கி திட்டம் போடுவாங்க. நடுவரவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கனவு மேடை என்று அவர்கள் சொன்னார்கள், நியூசிலாந்துல ஒரு சின்ன இளம் பெண் எம்பியாக, இளம் பழங்குடியினர் பெண் எம்பியாக பதவியேற்றார். அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பேச்சு இருக்கின்றதே ரொம்ப ரொம்ப வைரலா இப்ப சுத்தி போய்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? அது கனவு மேடையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த மவோரி இனத்தை சார்ந்த ஹக்கா எனப்படும் போர் அரைக்கூவலை அந்த அரங்கத்திலே அவர் பதிவு செய்தார். இப்ப கனவு மேடையில் கூட அவர் தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்தின காரணத்தினாலேதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வைரலா, அது பாப்புலரா போயிட்டு இருக்கு. இப்ப கனவுகள் கூட, கனவு மேடைகளில் கூட நினைவுகள் தான் நிற்கின்றன என்றால், அதனால தான் பாரதி சொன்னார், கனவு மெய்ப்பட வேண்டும்,
கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிக்கு முன்னாடி வரியாக நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கனவுக்கு முன்பே நினைவை பாரதி வந்து வைக்கின்றார். நினைவுகள் என்பது இனிமையானது நடுவர் அவர்களே. எத்தனை முறை நினைத்தாலும் இனிமையாகத்தான் இருக்கும். கனவு என்பது இனிப்பானது. ஒரு அளவுக்கு மேல இனிப்பு போயிடுச்சுன்னா சுகர் டயாபெட்டிஸ் எல்லாம் வந்துடும். எனவே இனிமேல் வராது, இனிமேல் வராது. நடுவர் அவர்களே, ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த பாதையில் நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது அப்பாடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சுகம் இருக்கும். அதுதான் நேற்றைய நினைவுகள் தருகின்ற சுகம். இன்னும் இவ்வளவு தூரம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமூச்சு இருக்கும். அந்த பெருமூச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு தெரிந்து இருக்காது. எனவே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன அருமையா பேசியிருக்காங்க. என்ன இருந்தாலும் சீனியர் ஸ்பீக்கர்னா அது ஒரு ஆளுமை தானே. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. நீண்ட தூரம் நடந்த பிறகு திரும்பி பார்க்கிறோம், ஆகா இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு. முன்னால் பார்க்கிறோம், இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமான்னு பதட்டம் வருதுல்ல. கடந்த தூரம் எப்போதுமே மகிழ்ச்சி தரும், கடக்க வேண்டிய தூரம் பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மகாகவி பாரதி சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நினைவு நல்லது வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். கண்ணதாசன் சொல்வார்ல, நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். அது ஒரு அந்தாதி பாட்டு. அது அந்தாதி பாட்டெல்லாம் அந்த காலத்தில் எழுதினாங்க. இப்போ அந்தமும் ஆதியுமாக எழுதுகிறாங்க, பாதி தான் விளங்குது. கண்ணதாசன் வரிகளில் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் தாயா கனவலையே இருக்கும், எனக்கு நினைவுகளே இல்லைன்னா கனவு ஏதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப கடுபடியாக பேசியிருக்கிறாங்க. ஒரு ரீயூனியனுக்கு போகிற பையன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் கேம்பஸ் இன்டர்வியூவில் இருந்தப்போ பேசிக்க கூட மாட்டாங்க. இப்போ டென்ஷனாக இருப்பான், அவனுக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலைனா எப்படி எனக்கு கிடைக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்படி ஒரு மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. அதே இது பின்னாடி வந்த பிறகு கிடைக்காதவன் சொல்வான், நல்ல வேலைடா நான் எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா நானும் ஒன்ன மாதிரி ஆயிருந்திருப்பேன், ஒரு வேலை இல்லாமல் சுயமாக தொழில் தொடங்கினேன், இன்றைக்கி 200 பேரை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. வாய்ப்பு இருக்கு இல்லையா ரீயூனியனில். இதையெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப கம்பீரமாக இந்த அணியை கொண்டாந்து இவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தார். இவங்க வானத்தில் பறந்துட்டாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். தம்பி சிவகுமார் வாங்கய்யா, இன்னும் நல்லாவே கைதட்டலாம் ஐயா. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வப்பாசியினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, ஏனைய பொறுப்பில் இருக்கிற பெருமக்களே, சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற வாசக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணம் நடுவர் அவர்களே, அந்த அணியில் அவங்க ஒரு மாதிரி பழைய நினைவில் எப்படியோ போயிட்டாங்க. பழைய நினைவு உதவி செய்யுமா, எதிர்கால கனவு உதவி செய்யுமா, பழைய கனவு முக்கியமா, எதிர்கால கனவு முக்கியமா, கேள்வி அதுவே இல்லை. அது இல்லை. எப்போ ரெண்டுலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டு எது இதில் அதிக மகிழ்ச்சின்னு கேள்வி வந்ததோ அப்பவே உங்களுடைய மற்ற வாதங்கள்லாம் அடிபட்டு போச்சு. பாருங்க, சிரிக்க வைத்த நினைவே அழவைக்கும், அழவைத்த நினைவே சிரிக்க வைக்கும். அப்ப நினைவுன்றது எல்லா காலத்திலையும் உங்களை சிரிக்க வைக்காது, அதுவே அழவும் வைக்கும்ன்றதுல இருந்தே அது இன்பம் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சேம் சைடு கோல் போடுறதுக்குன்னே கொற்ற மழையில் அங்கே வந்துருக்கிறாங்க. குளிர் நேரத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த தம்பி, டைட்டானிக் கப்பல் கனவோடு தானே புறப்பட்டது, இது முழுகவே முழுகாதுன்னு. ஆனால் ஜேம்ஸ் கேமரான் அந்த படத்தை பற்றி ஒன்லைன் எப்படி சொல்லி ஆரம்பித்தார் தெரியுமா, தயாரிப்பாளர்கிட்ட,
தயாரிப்பாளத்தை போய் ஒன் லைன் சொல்கிறார். டைட்டானிக், டைட்டானிக் கப்பலில் ஒரு ரோமியோ ஜூலியட், இதுதான் சார் கதை அப்படின்னா. நெஜோ டைட்டானிக் கப்பல் அப்படி யாரும் கிடையாது. இதுல ஒரு ரோமியோ ஜூலியட்னு ஒரு கனவை வச்சாம் பாருங்க, உலகம் முழுக்க சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜேம்ஸ் கேமரான் ஒரு பழைய நினைவில் புதிய நினைவை கொண்டு வந்து வைத்தான். மிகப்பெரிய சாதனையை கனவு தொழிற்சாலை நிறைவேற்றி காட்டியது. சினிமாவே கனவு தொழிற்சாலை தானே. ஆமா நடுவர்களே, பாரதியே நினைவுக்கு முன்னால கனவு வச்சான. என்னது இது, ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொன்னா, அடுத்து இந்த வார்த்தையை சொன்னா, சாப்பிடுறப்ப கூட முதல்ல இலை தான் வரும் நடுவர்களே. அதை சாப்பிட்ற விருந்து அடுத்ததான் வரும். இலை தான் முதல்ல வந்தது, சீச்சி விருந்து ரெண்டாவது வந்தது. நான் இலையே சாப்பிட்றேன்னா ரெண்டு காலா நாலு காலான்னு பாக்குறவங்க யோசிப்பாங்க. என்னம்மா இதெல்லாம் ஒரு வாதம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. இல்ல, ஒரு கால் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடுவர் அவர்களே. இல்லையா, நாலு கால்னு தான் நீங்க சொன்னீங்க. நடுவர் அவர்களே, அவங்க பாரதியை கோட் பண்ணதுனால நான் சொல்றேன். பாரதி எழுதுறான், பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு குடுகுடுப்பை காரன் பேரில் தான் கூடுதல் அபிமானம். அவன் தான் என் வீட்டுக்கு வந்து நாளை எனக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்கிற நம்பிக்கையை விதைக்கிறான். அந்த நம்பிக்கை தான் கனவு. எனவே அவன் பேரில் நமக்கு அபிமானம் சற்று அதிகம். அதனால தான் பாருங்க, வேற எந்த பிச்சைக்காரனை பத்தி அவன் பாட்டு எழுதுற, புதிய கோணங்கின்னு குடுகுடுப்பை காரணம் மட்டுமே வச்சு பாரதி எழுதுகின்றான். நடுவர்வர்களே, சாமிமாருக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் வருகுது, சாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது, எட்டு லட்சுமியும் ஏறி வளருதுன்னா. இவங்க எதுக்கு ஏறி பாடுறாங்க? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நம்மளும் புத்தக திருவிழால ஒரு நடுவர் ரேஞ்சுக்கு உக்காரலான்ற ஒரு கனவு. இப்பவே வாங்க ஐயா, எதுக்குயா இவ்வளவு பெரு, நானே ஒரு நாள் நடுவரா வந்திருக்கேன். நீங்கள் நிரந்தர நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் எனக்கு கனவு கிடையாது யார், இருக்கிறது ரெண்டு காடே கிடையாது நடுவர் அவர்களே. எங்கள் அணியில் பேசிய அட்சயா அவர்கள் ஒரு வரி சொன்னார்கள், நேற்று என் நினைவிலே காயம் உண்டு. நடுவர்களே, ஒன்றும் இல்லை, புத்தாண்டுன்னு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் தராங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து லட்டு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஜிலேபி இருக்குது. இன்னொரு ஸ்வீட் பாக்ஸில் லட்டு இருக்குது, கூடவே ரெண்டு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு. நீங்கள் ரெண்டுத்தில் எதை ஸ்வீட்டும்பீங்க? இதுதான் ஸ்வீட்டு, இது பிளடி ஸ்வீட்டு. புரியலையோ, இது தெரியலையோ, நல்லா காதில் விழலையோ? நேற்றைய நினைவுன்றது பிளடி ஸ்வீட்டு நடுவரவர்களே. சரியா, சரி சரி. அதில் நயவஞ்சகம் இருக்கும், துரோகம் இருக்கும், அடுத்து கெடுத்தவர்கள் இருப்பார்கள், நிராசைகள் இருக்கும். நடுவருள்ள நிராசைகள் இருக்கும்ன்றதுக்கு நானே ஒரு உதாரண நடுவருளே. எனக்கெல்லாம் எல்லா இளைஞனும் மாதிரி ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஓ, அந்த சிவகுமார் எனக்கு பெரிய, ரஜினிக்கு மாமனார் அளவுக்கு வரலன்னா கூட, ஸ்ரேயாவுக்கு அப்பா அளவுக்கு வரலனாலும், இந்த படம் வந்து 16 வருஷம் ஆச்சு, இன்னுமா வைத்தறிச்சு மறக்க முடியலையேப்பா. அதுதான் நல்ல நினைவு இருக்கணும்ன்றது. என்ன வச்சு என்னோட நண்பர் ஒரு படமும் எடுத்தார் நடுவரவர்களே. ஆமா, இதுல தீவிரவாதியா நடிக்கிற அப்படின்னா எனக்கு என்ன வச்சா, காமெடி படமா? என்ன போய் தீவிரவாதின்னா நிச்சயமா காமெடி படமா தான் இருக்கணும். கண்டிப்பா தீவிரவாதி. ஆனா கடைசி வரைக்கும் படத்துல ஒரு ஃப்ரேம்லயும் என்ன காணோம், என்னப்பா படம்லாம் எடுத்தா மீசையெல்லாம் வச்சு கையில துப்பாக்கில என்ன ஆச்சு, ஒரு சீன்லயும் காணும். அது அந்த தீவிரவாதி தலைமறைவா இருக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை பார்க்கவே. இதுக்கு பேர் படம். நேற்றைய நினைவுகளில் நிராசைகள் உண்டு. நடுவுலே எனக்கு பாடகனா கூட ஆகணும்னு ஆசை. பயப்படாதீங்க, பாடலாம் மாட்டேன். நீங்களே பாவம் மழைக்கு ஒதுங்கி இருக்கிறீங்க. பாடி முடிச்ச பிறகுதான் ஒரு இடத்துல ரெண்டு கப்பு பரிசா கொடுத்தாங்க. இப்ப பாடினீங்களே அதுக்கு இந்த சின்ன கப்பு, இனிமே எங்கேயும் பாடிடக்கூடாது அதுக்கு இந்த பெரிய கப்புன்னு கொடுத்தாங்க. ஒரே மேடையில ரெண்டு கப்பு வாங்கின ஒரே ஆளு நீங்க தான். அருளே, நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. திருமணத்தும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல போட்டோ எடுத்து அதை ஆல்பமா போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் வீடியோவா எடுத்து வீடியோ கேசட் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப சிடி பென்டிரைவ்ல எல்லாம் கொடுக்குறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்னே நடத்துறான்.
அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டுக்கிட்டு அந்த வீடியோகிராஃபர் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் அவங்க போனாங்களோ இல்லையோ தெரியல, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அந்த வீடியோக்காரர் கூட்டுக்கிட்டு மலை மேல நிக்க வச்சு எடுக்கிறாரு, நெருக்கமா வேற அவங்க படம் எடுக்கிறாங்க, கடல்ல படகு மேல நிக்க வச்சு அதுங்க தத்தக்கா புத்தக்கான கடல்ல உழுந்து இவன் உன்னை பாத்தீங்களா சம்சார சாகரத்துல நீங்க தான் போறாங்க, அதுதான் சிம்பாலிக்கா காட்டுறேன். கடப்பா விளச்ச கணக்குல நான் கேக்குறேங்க, கல்யாணமாயி ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆனவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, அந்த சிடியோ கேசட்டையோ இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தடவை போட்டு பார்த்துருப்பீங்க? ஒரு தடவை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு 2 தடவை 3 தடவை நடுவர் அவர்களே. அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்க கூடாது, எங்க காலத்துல அதெல்லாம் இல்லையா? ஏன் அதை பாக்குறது இல்ல? ஒரு தடவை நேரம் பார்த்ததுக்கு 10 வருஷம் பாடா படுறம்யா. திரும்ப வேற இங்க அதனாலதான் தமிழ்ல ஒரு ஃப்ரேஸே உண்டு தெரியுங்களா, நடந்தது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, நினைவுகளை கூட மறந்துருன்னு சொல்ற மாதிரி நினைவுகள் இருக்கு. ஆனா குழந்தை பிறந்துருது, பையனை பத்தி கேட்டா இதை பத்தி நடந்ததை பத்தி நினைச்சா அப்படியே அதை விட்டுருங்க சார், ஏன் சார் ஏதோ நடந்து நடந்து போச்சு ஒரு தடவை இது பண்ணதுக்கு அதை அதை விடுங்க சார். உங்க பையன் அப்படி, ஐயோ சார் என்னோட சன்னா அவன் பிச்சிமா, அவனுக்கு ஹியூமன் பாடி பேர்ல ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கு சார். இப்பயே அப்பா டைஜஷன் எப்படி ஆகுது, கண்ணு எப்படி நல்லா தெரியுது, காது எப்படி ஒரு விஷயத்த உள்வாங்குதுன்னு அனாட்டமி எல்லாம் ரிசர்ச், கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார், கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார். பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று வருகிற பொழுது அந்த கனவே கணவனாக இருந்தாலும் நினைத்து பார்க்க முடியவில்லை, தகப்பனாக ஆகிற பொழுது கனவு அவனை வானத்தில் பறக்க வைக்கிறது. பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்றாங்க, மேடம் உங்க டாட்டர் சே அவளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க மேடம், கண்டிப்பா அவ ஸ்கூல் டாப்பரா வரப்போறா, உங்க டாட்டர் ரொம்ப நல்லா படிக்கிறா, அவளை நீங்க வீட்டில் தயவுசு டென்ஷன் பண்ணாதீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னா அந்த அம்மா அப்படியே கனவுல இப்பவே அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியும் இப்பவே சிஎம் கையால மெடல் வாங்குற மாதிரியும் அந்த அம்மா அப்படியே கனவுல மிதக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உரை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. அப்ப எதிர்காலத்தை பற்றிய கனவு என்பது முழுக்க முழுக்க ஆனந்தம் மட்டுமே நிறைந்த ஒன்று. இன்னொன்னு சொல்றேன் சார், இவ்வளோ தூரம் நடந்து வந்தமே இன்னும் இவ்வளோ தூரம் போனோமா, அப்ப எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமாகுதான். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த நினைவு தான் எதிர்கால பயணத்தை கூட கஷ்டம் நிறைந்ததாக மாற்றுகிறது. நான் இமயமலை மேலேயே ஏற போகிறேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளத்துல இருக்கிறவனுக்கு சாலையில் நடப்பது சங்கடமாக இருக்காது. அவர் கோல்ஸ் கீப்பர்ஸ் கோயிங் ஆங்கிலத்துல சொல்லுவா, மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பேர் நடுத்தர வயசுக்காரங்க, மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நாம் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய கனவுகள் தான் உந்து சக்தியாக இருக்கின்றன. பெர்னாட்ஷாட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எங்கள் கல்லூரியில் வந்து நீங்கள் பேசுனங்க அப்படின்னு. அதுக்கு பெர்னாட்ஷா சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு டேட் இல்லை, டைரி ஃபுல்லுன்றாரு. அப்போவே அவருக்கு 87 வயசு. 87 வயதில் கூட அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பேச முடியும் என்கிற எண்ணம் தான் பெர்னாட்ஷாவை மாமனிதனாக மாற்றுகிறது. ஓஷோ சொல்கிறாருங்க, எனக்கு துணி தைத்து தருகிற தையல்காரரைத்தான் நான் புத்திசாலியாக நினைப்பேன், காரணம் அவன்தான் என் பழைய அளவுகளையே வைத்துக்கொண்டு எனக்கு துணி தைப்பது இல்லை, ஒவ்வொரு முறையும் என்னை புதிதாக அளவெடுத்து கொண்டிருக்கிறான், என் பழைய அளவுகளை வைத்து என்னை அவன் மதிப்பிடுவது இல்லை, புதிய அளவுகள் தான் எனக்கு பொருந்தும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. பழைய அளவுகள் என்பதும் பழைய நினைவுகள் என்பதும் ஒன்றுதான், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அணிய வேண்டிய ஆடையை தீர்மானிப்பது பழைய அளவுகள் அல்ல, புதிய கனவுகள் தான், புதிய லட்சியங்கள் தான். இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு எழுத்தாளனுடைய கனவுதான் கதையாக வெளிப்படுகிறது, ஒரு கவிஞனின் கனவுதான் இந்த தேசம் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுதான் காப்பியமாக வெளிப்படுகிறது, கலைஞர்கள் உள்ளுக்குள் தோன்றுகிற கனவுகள் தான் கலாபூர்வமான படைப்புகளாக வெளியாகின்றது என்றால் இந்த புத்தக திருவிழாவில் இங்கே குவிந்து கிடக்கின்றன அத்தனையும் படைப்பாளியினுடைய கனவுகள். அந்த கனவுகள் அவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கே மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம். அருமையா, இந்த தலைப்புல இவ்வளவு கம்பீரமா பேச முடியும்னா சிவகுமாரால தான் முடியும்.
பாரதியார் கவிதைகள் அவருக்கு சொட்ட உடனே வந்தார் பாருங்க. நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பக்காரன் பாடுறானே, அவனைத்தான் பாரதி பாடி வைத்தார்னு சொல்கிறார் பாருங்க. எவ்வளவு படிச்சிருந்தா உடனடியாக அதை பதில் சொல்ல முடியும். கலைஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் கனவுகள் தான் படைப்பூக்கம் தருகின்றன அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பழசை வந்து மறந்துரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் நாளைய தினத்தில் உங்கள் பையன் என்ன செய்வான், பொண்ணு என்ன செய்வா அப்படின்னு கேட்டால் கண்கள் விரிய கனவு காண்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்வது. நீங்கள் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அது பழைய விஷயம் யா, அதையா தூக்கி பிடிக்கிற அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா? இன்னும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தாங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏன்னா தலையில் ஒழுகலையே தவிர காலுக்கு கீழே தண்ணி இருக்கு. என்னங்க உண்மைதானே? ஈரத்தோடு பட்டிமன்றம் கேட்கிற ஈர நெஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது. நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மொத்தம் இந்த கேமரா மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன், ஸ்டுடியோ பட்டிமன்ற மாதிரி இருக்கும்னு. நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, எங்களை ஒத்தையில் விட்ட மாதிரி ஆகிடும். சொக்கலிங்க ஐயாவும் நாங்களுமா பேச வேண்டியதான். இல்லை இந்த பிள்ளைகளாம் பேசிட்டு பேசிட்டு முன்னாடி உட்காந்து கை தட்ட வேண்டியதான். அது இன்னும் நல்லா இருக்கும்ல, இவருக்கு அவங்க அவங்களுக்கு இவங்க அப்படி கை தட்டினா நல்லா இருக்கும். நான் மட்டும் கடைசி வரைக்கும் ஒத்தையில் இருக்கணும். ரொம்ப அருமையாக கம்பீரமாக பேசியிருக்கிறார். இதுக்கு பர்னார்ட் ஷா, ஓஷோ, டெய்லர் தான் என்னை சரியாக அவ்வப்போது அளவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லி, 87 வயசில் ஒருத்தருக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு பேசுறதுக்கு டேட் இல்லையாம், அப்படியெல்லாம் பேச்சாளர் இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நேற்றைய நினைவுகளே அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி முனைவர் ரேவதி அவர்கள். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த புத்தக திருவிழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அடாது மழை பெய்தாலும் விடாது தமிழ் கேட்போம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் என்னும் அன்புக்குரிய அண்ணா சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து பேசினார். அது ஏதோ அவர் நடித்த படம் மாதிரி இருக்கு. ஆமா, அன்புக்குரிய அண்ணா, அண்ணா அன்புள்ள அண்ணான்னு எடுக்க வேண்டியதான். அவர் பேச்சில் பார்த்தா அவர் கண்ட கனவு எதுவுமே நிறைவேறலை, அதைத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கெல்லாம் ஸ்ரேயாவுக்கு அப்பாவாக நடிச்சிட்டீங்களே, வைத்தறிச்சலை பாருங்க, கனவு நிறைவேறலைன்னா இவ்வளோ வைத்தறிச்சல் வரும். நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. பாடகனாகணும்னு கனவு கண்டேன், 2 கப்பு கொடுத்து அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னையா பேச்சு, எல்லாத்துக்கும் மேலே நடுவர் சீட்டுக்கே ஆசைப்பட்டிருக்காரு. நானும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து உட்காரணும், அதுவும் நிராசையா. என்னையா பேச்சு, இது ரொம்ப நிரந்தரமான சீட்டா, யாரு வேணாலும் வரலாம். இருக்கட்டும்யா, நானும் ஒரு நாள் உட்கார்வேன்னு சொல்லணும்ல. ஆனா நான் திடீர்னு வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த கனவு நிறைவேறாத நிராசையில வந்து புலம்பிட்டு போயிருக்காரு சிவகுமார் சார். அதுக்கு முன்னால பேசுனாங்க பாருங்களேன், அன்பு தங்கை ஸ்ரேயா, மன்னிக்கிறோம் அச்சயா, அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப வில்லத்தனமா தெரிஞ்சது. பெரும்பாலும் அடுத்த பெண்களை பார்த்தா வில்லத்தனமா தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, அந்த அணிய கொஞ்சம் வில்லங்கமா தான் யோசிச்சிருக்கு. இன்னொருத்தர் வரணுமா பார்த்து பேசுங்க, அடி வாங்க தயாரா தான் இருக்கோம். அது சரி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எப்படியோ அவங்களுக்கு எதிராக ஒரு மதுரக்கார அடி வாங்க. நல்லா சொன்னீங்க, ஏன் இடத்துல நீங்க இருக்கீங்க, நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே. நடுவர் அவர்களே வில்லங்கமா பேசியிருக்காங்க நம்ம அட்சயா வந்து. என்னவா
தம்பி என்ன சொன்னாரு, அன்னைக்கு அம்பாசிடர் கார் பின்னால ஓடியதும் நொங்கு வண்டி ஓட்டியதும் சுகம்னாரு. அதுக்கு இந்த பாப்பா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அருண் அண்ணா என்ன கனவு கண்டார் தெரியுமா? அவர் என்ன கனவு கண்டார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நாங்க கேப்போம்ல. பச்சி சொல்லுச்சு. பச்சி சொல்லுது. இவங்க அவரு கனவு கண்டாராம். அப்படி இல்ல, இவர் கண்ட கனவை அங்க சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். அந்த நினைவாக சொல்லி இருக்காரு. அதனால இன்னைக்கு அந்த சகோதரி வந்து இங்க பேசிட்டு போயிருக்காரு. உளறிட்டார். உளறி இருப்பார். நடுவர் அவர்களே, அட்சயா பேசும் போது சொன்னாங்க, நினைவுகள் எல்லாம் மறந்து போவதுதான் வரம் அப்படின்னாங்க. அப்படியா? நினைவுகள் மறந்து போனால் அது வரமா? இல்ல, வியாதி. நினைவு பூரா மறந்து போச்சுன்னா அதுக்கு பேரு வியாதி. ஆனா கனவு இல்லைன்னா பிரச்சனை இல்ல, வர்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா நினைவுகள் மறந்து போனால் அதற்கு பெயர் நோய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, நாங்க ஏன் நேற்றைய நினைவுகள் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்றோம்னா, பொறுப்புகளோ பெரிய நிர்பந்தங்களோ இல்லாத அந்த பால்ய வயதின் நினைவுகள் இருக்கு பாருங்களேன், அது எப்போதுமே அலாதியானது. அதுதான் நேற்றைய நினைவு தரும் சுகம் என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, மலையாளத்துல ஒரு கவிஞர் சச்சிதானந்தன் என்ற அந்த படைப்பாளர் ரொம்ப அழகா சொல்லுவார், நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவார் இல்லையா? அதைத்தான் சிற்பி தமிழ்ல இப்படி நமக்கு அழகா மொழிபெயர்த்து கொடுத்தார். நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது. நாமெல்லாம் நினைவில் காடுள்ள மிருகம் என்பதை மறந்து விடாதீர்கள். நினைவு இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, நினைத்து கொண்டேதான் இருப்போம். நடுவர் அவர்களே, கவிஞர் நா முத்துக்குமார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், நகரம் கிராமம் நகரம் மாநகரம் அப்படின்னு ஒரு நூல். அதுல அவர் பாலியத்தில் வந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதுல ஒரு கட்டுரை எழுதுறாரியா, சைக்கிள் ஆற்றுப்படைன்னு அதுக்கு பேர் கொடுக்கிறார். நம்ம எத்தனையோ ஆற்றுப்படை பார்த்திருப்போம், சைக்கிள் ஆற்றுப்படை. அந்த இளமை காலத்தில் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் சுத்துற இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க சில நினைவுகள். அதை அந்த நூல்ல அவர் பதிவு செய்யறாரு, அழகா எழுதுறாரு. இது மார்கழி மாசம் இல்லையா? மார்கழி மாதத்துல முன்னாலெல்லாம் தெருவில் அடைக்க கலர் கோலம் போடுவாங்க, பெருசா பெண்கள் அழகா கோலம் போடுவாங்க. அதை நினைவுபடுத்துறாரு கவிஞர். எப்படி சொல்றாரு, ராமன் கால்பட்டு அகலிகை என்ற கல் உயிர் தெழுந்தது போல இந்த பெண்கள் கைப்பட்டு உயிர் தெழுந்தன தெருக்கள். அப்படி உயிர் தெழுந்த தெருக்கள் என்ன கவிங்க, அழகழகான கோலங்களால் வீடு பேர் பெற்றன வீடுகள். இப்படி இந்த பெண்கள் பெருசு பெருசா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கோலம் நல்லா கவனிச்சுக்கிட்டு கோலத்தை பாக்குறதுக்குன்னு வருவான்ல நம்ம இளைஞர், சைக்கிள்ல சைக்கிள்ல வந்தவன் அழகு கோலத்தை பார்க்க, அழகு அருமை அருமை. இதுக்கு தயா நீங்க நடுவரா இருக்கணுங்கிறது. வந்து நின்றுட்டு கோலம் பட்டா அழிஞ்சு போயிரும்ல, சைக்கிளை ஓட்டிட்டு போனா அந்த கோலம் அழிஞ்சிருமா. அதனால அந்த பையங்க சைக்கிளை நிறுத்தி கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருப்பான் கோலத்தை. கோலத்தை கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு போகும்போது அந்த படாம அந்த சைக்கிளை கொஞ்ச தூரம் தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டு அப்புறம் போய் அப்புறம் தூக்கி இப்படியே நகட்டி நகட்டி அப்புறம் திரும்பி பாப்பானே, அப்புறமும் திரும்பி பாப்பான், அப்புறம் பாத்துருப்பான் அடுத்த கோலம் வந்துரும்ல. இது கோலமா தெரியல, அலங்கோலமா இருக்கு. நடுவர் அவர்களே, அப்படியே தாண்டி தாண்டி அவன் போயிருக்கிறான். அந்த இடத்தில் அழியவே இல்லை, அங்கே பதிந்திருந்தது சைக்கிள் தடம் மட்டுமல்ல காதல் மனமும் தான் என்று அதில் பதிவு செய்கிறார் என்றால், அந்த இளமை பருவத்தில் வந்த அந்த நிகழ்வுகள் எவ்வளவு இனிமையினையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நடுவர் அவர்களே, நாளைய கனவுங்கிறது கற்பனை, நடக்கலாம் நடக்காம போலாம். ஆனா நேற்றைய நினைவு என்பது சத்தியமான உண்மைகள், அது மறக்க முடியாது. நம்முடைய பேச்சாளர் அருமை சகோதரர் மறைந்த சண்முகம் அண்ணன் அழகா சொல்லுவார் அடிக்கடி, நினைவுகளின் நிறம் பச்சை என்று சொல்லுவார். நினைவுகளுக்கு ஒரு நிறம் உண்டா, அது பச்சை. அதனால் தான் பசுமை நிறைந்த நினைவுகளே என்று கவிஞர் பாடலாக அதை பாடினார் என்றால், பசுமை நமக்கு எப்போதும் சுகத்தை தரும். நடுவர் அவர்களே, அணில எல்லாரும் அழகா சொன்னாங்க, நம்ம படிக்கிற காலத்துல போட்டோலாம் எடுத்திருப்போம் இல்லையா, கூட்டம் கூட்டமா நண்பர்களாக நின்று இப்ப டெய்லி எடுக்கிறோம். அந்த போட்டோ வாங்குறதுக்கு ஸ்டுடியோல கேமராமேன்ட்ட அந்த போட்டோவை வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கிடைக்கவே கிடைக்காது. வீட்டுல போராடி அழுது அடம்பிடிச்சு அந்த 7 ரூபா 10 ரூபாய வாங்கி ஒரு போட்டோவை வச்சு வச்சு நம்ம ஆசையா பார்த்தோம், அது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்னைக்கு 20,000-30,000 ரூபாய் போன்ல நீங்க டெய்லி எடுக்கிற செல்ஃபியை விட அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டோவுக்கு இருந்த மதிப்பும் அழகும் இருக்கு பாருங்க,
அதைத்தான் நாங்க நேற்றைய நினைவு என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க, பேச்ச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த நினைவுகளை நினைப்பது என்பது அசை போடுவது போன்றது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான், பசு அசை போடுவது போல அப்படின்னு. பசு அந்த தீனி போடும் போது பாத்தீங்கன்னா வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். பசுவுக்கு போடுறாங்க இல்லையா புல்லுகளெல்லாம் போடும் போது அது வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது பசு முகம் சாதாரணமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 11-12 மணிக்கு கீழே உட்கார்ந்து அதை அப்படியே அசை போட்டு அப்படியே நுரையா தள்ளி இருக்கும் போது பாருங்க, அது கண்களை அரை கண் மூடிக்கொண்டு சுகத்தோடு அந்த அசை போடுகின்ற வேலையை பார்க்கும். எப்போதுமே கனவை விட அந்த நினைவு என்ற அசை போடுதல் சுகத்தை தருங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காதலியே காதலியே உன்னை அணைத்து கொண்டிருப்பதை விட நினைத்து கொண்டிருப்பதில் தான் சுகமடி என்று சொன்னாருன்னா அந்த நினைவுக்கு இருக்கின்ற ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, கல்யாணம் வருது இல்லையா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆக வேண்டி இருக்கு. இந்த 20ல் நடக்கிற கல்யாணம் இருக்கு பாருங்களேன், கல்யாணம் அது வந்து நமக்கு ஒரு பதட்டத்தை தான் கொடுக்கும். அப்படிதானே, நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ தெரியலையே, நம்ம போகிற இடம் எப்படி இருக்குமோ, வாங்கின கடனெல்லாம் எப்படி அடைக்க போகிறோம். இந்த கல்யாணம் 20ல் நடக்கிற கல்யாணம் பதட்டத்தை கொடுக்கும். ஆனால் 60ஆம் கல்யாணம் ஒன்று நடக்குது பாருங்களேன், அப்ப பாட்டி தாத்தா ரெண்டு பேர் முகத்தையும் பாருங்க, மந்தகாசமான ஒரு சிரிப்பு இருக்கும். ஏன், அவங்களுக்கு அந்த பழைய முதல்ல நடந்த அந்த திருமணம் நினைவுக்கு வருது. பல்லு இருக்காது, பல்லு இருக்காது, ஆனா அந்த திருமணத்தை நினைவு வச்சு நினைச்சு பார்ப்பாங்க. எப்படியா தாத்தாவை பாட்டி சொல்லுறாங்க, எப்படி கல்யாண தன்னைக்கு அந்த அக்னியில போடுறதுக்கு ஐயர் பொறி கையில கொடுத்தாரு, தாத்தா அக்னியில போடுறதுக்கு பதிலாக வாயில போட்டாராம். அதை பாட்டி சொல்லி காட்டி கிண்டல் பண்றாங்க, வாயில போட்டீங்களையா பதட்டத்துலன்னு. ஆமா, நான் மட்டும் என்ன, நீ மட்டும் என்ன, வீட்டுக்கு முத முதல்ல புகுந்த வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு வான்னு சொன்னப்போ எல்லாரும் அந்த கால இந்த காலன்னு மாத்தி மாத்தி சொன்னதுல பாட்டி குழம்பி போய் ஜம்ப் பண்ணி உள்ள போயிருக்கு. அதனால பாட்டி பேர் செல்வலட்சுமி, அவர் ரொம்ப நாளா ஜம்ப் லட்சுமின்னு கூப்பிட்டுருக்காரு பாட்டி. அந்த கால கட்டத்துல நடந்த விஷயத்த அவர் பேர் என்ன, ஜம்புலிங்கம்மா, ஜம்புலிங்க அதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறது. அந்த நினைவு தருகின்ற சுகம் என்பதை நாம மறந்து போய்விடக் கூடாது. நடுவர் அவர்களே அழகா சொன்னாங்க, ஞாபகங்கள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று. ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகமே குடையாகும், ஞாபகங்கள் தீமூட்டும், ஞாபகங்களே நீர் ஊற்றும். அதனால் அந்த நினைவிலான் வரக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களின் கனவு புத்தகமாக இருக்குனாங்க, அது மட்டுமா இருக்கு, எவ்வளவு சுயசரிதைகள், வரலாற்று செய்திகள், கவிஞரினுடைய பழைய வாழ்க்கை வரலாறுகள், அவையெல்லாம் நினைவுகள் எல்லாம் பொக்கிஷங்களாக அங்கே இருப்பதை வாங்கி படித்து தான் நாம் வாழ்க்கைக்கான பாடங்களாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நடுவர் அவர்களே, பறவைகள் தங்கள் தடயங்களே இல்லாமல் மறைந்து போகலாம், ஆனால் அவற்றின் எச்சங்கள் விழுந்த இடத்தில் மரம் உழைத்து விருட்சமாக வளர்வதைப் போல நம்முடைய நினைவுகளில் நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் நினைவுகள் நம் மனதில் என்றும் மறையாமல் இருக்கின்றவைதான். நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தருகின்றன. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முத்துக்குமாரின் கவிதையை கொண்டு வந்து தெருவில் போட்ட கோலம் அந்த காட்சியை அப்படியே படம் பிடிச்சிட்டாங்க. நல்லா பேசினாங்களா இல்லையா? நினைவில் காடுள்ள மிருகங்களை பழக்க முடியாது அப்படின்றது ஒரு கவிதையை கொண்டு வந்து மலையாள கவிதையை நமக்கு சொன்னாங்க. புத்தக கண்காட்சியில் நிறைய பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், ஆனால் நேரமும் சூழலும் அப்படி இல்லை. எழுத்தாளர்களை பற்றி இந்த தலைப்பு கொடுத்ததே அதுக்கு தான். ஆனால் இங்கே இன்றைக்கி அமைஞ்ச விதம் அப்படி, இந்த அளவுக்கு போனதே புண்ணியம். நான் மவுண்ட் ரோடில் வரும்போது நிகழ்ச்சி இருக்காதுன்னு நம்பி வந்தேன். ஏன்னா எங்கே ரோடு போகுதுன்னே தெரியல, எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, ஒரே மழை. இதுக்கு மத்தியில் இந்த வரைக்கும் வந்ததே புண்ணியம். அதுக்கு பெரும் காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் நீங்கள் மட்டும்தான். பப்பாசி ஏற்பாட்டில் இவ்வளவு யாருமே கிளம்பி போகிறவங்களை தடுத்து நிறுத்த முடியுமாங்க? ஹைவேயில் போகும்போது நம்ம காரை ஒருத்தன் பச்சை கொடி காட்டி நிறுத்துகிறான் பாருங்கள்,
சாப்பிட போங்கண்ணே சாப்பிட போங்கண்ணே. அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு ஒரு பத்து பேரை நிறுத்தி பட்டிமன்றம் போங்கண்ணே பட்டிமன்றம் போங்கண்ணே சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆர்வம் இருந்து வந்தால் தானே. இந்த நேரத்திலையும் வந்திருக்கிறீங்கன்றது இந்த பேச்சாளர்களுக்கும் தமிழுக்கும் நீங்கள் தந்த சரியான மரியாதை. நிறைய பேசிட்டாங்க. பாரதி மேடம் அடுத்து வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சும் பேசியிருக்காங்க. நானாக இருந்தால் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன் ஐயா. எனக்கெல்லாம் இந்த துணிச்சலே கிடையாது. உண்மையிலேயே பாரதி மேடத்தை இந்த இடத்துல ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இதே புத்தக கண்காட்சியில் அடுத்து ஒரு தனி உரை வேறு இருக்குது அவங்களுக்கு. 17ஆம் தேதியாம்மா 12ஆம் தேதி ஒரு தனி உரை நிகழ்த்துகிற ஒரு தகைமை வாய்ந்த ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்துக்கு வர்றாங்கன்றது பெருந்தன்மை, பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் அன்னைக்கு மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி இது ஒரு நாடக கனவு தானே. அப்படி மழை இருந்தாலும் நீங்களாரும் வந்துருங்க. ஒரு 10 பேர் தான் ஏன் கைதட்டுறீங்க? நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக இந்த மழைக்கு நடுவேயும் இந்த நிகழ்வை ஒருங்கு செய்திருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியினுடைய மூளையாகவும் இதயமாகவும் இயங்கி கொண்டிருக்கின்ற எங்களினுடைய அன்புக்குரிய பப்பாசியினுடைய தலைவர் ஐயா கவிதா சேது சொக்கலிங்கம் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வில்லங்கமான அணியிலிருந்து நான் இப்போது பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தங்கை ரேவதி சுப்புலட்சுமி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, நடுவரும் அங்கேருந்து வந்ததுனால ரெண்டு பேரும் ஏதாவது கூட்டணி அமைச்சிருக்காங்களோ. இது எலெக்ஷன் வருஷம், அதில் எப்படியும் கூட்டணிகள் அமையலாம். அதில் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ரேவதி வந்து அவங்களுக்கு தெரியாது, மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு. நமக்கு தான் தெரியும். நீங்கள் தான் மொத்த குத்தகை. நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி December 4-5 அந்த நாளை நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பத்தி நமக்கு? நாம மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு. நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது. அவங்களுக்கு அது தெரியாதனால சொல்லுவாங்க, எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. ரேவதி இன்னைக்கு பேசினது முழுக்க ஜூலேருந்தே வந்து பேசியிருக்காங்க. வர வெளியில வண்டலூர்ல இறங்கி நின்னாங்க, இறங்கி விட்டாங்க போல இருக்காங்க. ஒரு பசுமாடு உட்கார்ந்து இருக்கான், அது தான் சாப்பிட்டது எல்லாம் அப்படியே அசப்போட்ட மனுஷன் மனமல்ல மனுஷன் அதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அது அது எவ்வளவு ஒரு துணை முதல்வருக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க. ஏமா உங்களுக்குலாம் காலேஜில் வேலை கிடையாது, வயலுக்கு உறங்குறாங்க. அது அதுக்கு அடுத்த நிலையில் ஏன் மனிதன் இருக்கா? அப்போ விலங்குகளால் கனவு காண முடியாது, அது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வரம். இந்த பசுமாடு நினைக்குமா, நாளைக்கு நான் வந்து ரேவதி மேடம்மை பார்த்தா ஒரு சல்யூட் வைக்கணும் அந்த கனவுலாம் வருமா அதுக்கு? அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அசை போடுதல் தான். அப்போ விலங்குகளில் இருந்து ஒரு அறிவு அதிகம் பெற்ற 6ஆம் அறிவு பிரஜையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். இது கூட தெரியல, ஒரு பேராசிரியர் ஒரு துணை முதல்வர் நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னடா என் பக்கம் திரும்பலையேன்னு பார்த்தேன். இப்பதான் பட்டிமன்றம் சூடு பிடிச்சிருக்கு. நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது,
அருமையான கவிதையை ரேவதி சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிருகங்கள் தான் பழக்கப்பட வேண்டியவை, மனிதன் மற்றவர்கள் போய் போய் பழக்கப்பட்ட பாதையிலிருந்து புதுப்பாதைகளை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது அவனுடைய கனவுகளால் மாத்திரமே சாத்தியம் என்பதை ரேவதி எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள்? ரேவதி பேசும்போது சொல்றாங்க, கண்ணதாசன் சொன்னார் காதலியை நினைப்பது சுகம். கண்ணதாசன் நீங்க சொல்லவே கூடாது. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோன்னு அதே கண்ணதாசன் எழுதினத மாதிரி உங்க படிகள். நிம்மதியை தாரீரோ, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோன்னு சொன்னாரோ இல்லையா? சொன்னார். அவர் சொன்னாரோ இல்லையா நீங்க சொல்லிருக்கீங்க. பேசினாலும் பொருத்தமா பேசுனுங்க. மதுரைக்காரங்க ரொம்ப நல்ல. அதை மட்டும் விட்டுருக்கமா, ரேவதியை பத்தி மட்டும் பேசுங்க. சார் ஒரு 60 கல்யாணம் நடந்திருக்கு சார். சரி, இவங்க அதை வந்து விழா வாரியா சொல்றாங்க, அதாவது பசுமாடு அசை போட்ட மாதிரி அந்த ரேஞ்சில் கஷ்டமா இருந்தது சார். எனக்கு அந்த பாட்டி வலது கால் எது இடது கால் எதுன்னு தெரியாத ஒரு பாட்டி. ஜம்ப் எல்லாருமே வலது கால் தானே சொல்லுவாங்க, சில பேர் மாற்றி மாற்றி சொன்னாங்களாம், எப்பவுமே வலது கால் தான். ஆனால் இந்த பாட்டிக்கு தன்னுடைய வலது கால் எதுன்னு தனக்கே தெரியல, ஜம்ப் பண்ணியிருக்கு. அந்த தாத்தாவுக்கு பொரிய அக்னியில் பொண்ணுதெல்லாம் வாயில் போட்டிருக்கு. இவ்வளவு கூறு கேட்ட ரெண்டு பேர் 60 கல்யாணத்தில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது என்னது கூறு கேட்டது? ஆமாம், உங்களுக்கெல்லாம் 60 கல்யாணம் தேவையா? இல்லை, சுற்றி இருக்கிறவங்க பூரா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார், வயதில் சின்னவங்க இளைஞர்கள், அவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தாத்தா பாட்டியே நல்லா இருக்கும்போது நாளைக்கு நாம் எப்படி கிடைச்சாலும் சந்தோஷம், நாளைய கனவு தான் அவங்கள சந்தோஷமாக்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க பயோகிராஃபிஸை பற்றி ரேவதி சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். இந்த இவ்வளவு கடைகளில் எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இருக்கிறார், அதெல்லாம் நேற்றைய நினைவுகள் தானே. ஏன் வந்து எந்த புத்தகமும் விற்பனை ஆவதை விட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏன் அதிகமாக விற்பனை ஆகின்றது? புத்தக கண்காட்சி எப்பவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்பனை ஆகும். அதற்கு அடுத்த இடத்துல நீங்க வைத்து பார்க்கிற போது வாழ்க்கை வரலாறு ஏன் அதை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எத்தனையோ இளைஞர்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஏன் அந்த வாழ்க்கைகளை படிக்கிற போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மலர்ச்சி வரும் என்ற கனவுக்கு அது உரமாகிறது. உங்கள் நினைவுகளுக்கே மரியாதை எப்போதென்றால் அது கனவுகளுக்கு உரமாகிற போதுதான் அந்த நினைவுகளுக்கு மரியாதை என்று சொன்னால் எது நினைவு பெருசா கனவு பெருசா? என்னங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. சரி, தெய்வானை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க, அபாரமான பேச்சு. ஆரம்பிக்கிற போதே ஒன்று சொன்னாங்க, நுங்கு வண்டி ஓட்டுபவர் தன் வண்டிக்கு தானே ராஜா என்று பேச்சை ஆரம்பித்தார். எந்த ராஜாவை சொன்னாருன்னு எனக்கு புரியும். நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நினைவு இல்லம் உண்டு, நினைவு மண்டபம் உண்டு, அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார். ஒவ்வொருவரும் கட்டுகிற வீடே அவர்களுடைய கனவு இல்லம் தாம்மா. விளம்பரத்திலேயே கனவு இல்லம் தானம்மா போடுறான். உங்களுக்கு தெரியுமா ஒரு வீடு என்பது ஒரு கனவுங்க. ஆரம்பிக்கிற போது ஒரு சின்ன போர்ஷன்ல தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அது மேல இருந்து தண்ணி கொட்டு மழை பெஞ்சாக்க, அதுவும் கிரவுண்ட் ஃபுல்லர் இருந்தா சென்னையில சொல்லவே வேணாம், உடனே மனசுல அடுத்த மழைக்குள்ள நாம இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்பா. ஒவ்வொருவரினுடைய வீடே கனவு இல்லைன்னு தான் தெய்வானி. மழை பெய்யுற வரைக்கும் தெய்வானை சொல்றாங்க, ரீயூனியன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த 96 படம் வந்த பிறகுதாங்க எல்லாரும் கேட்டு போனாங்க. அது மட்டும் ஒரு ரீயூனியனும் கிடையாது, எல்லா ரீயூனியனும் எதுக்கு நடங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நேற்றைய நினைவுகள் ஒன்றும் கிடையாது. எல்லோ சுடிதார் போட்ட என்னுடைய ஜானு வருமோன்ற கனவுல தான் எல்லாரும் ரீயூனியனுக்கே போறாங்க. அதுவே ஒரு கனவு தான். எல்லாரும் காலேஜ்லயுமா எல்லோ சுடிதார் இருக்கு? அந்த படத்தை பார்த்து எல்லாரும் வாங்கிட்டோம்ல. தெய்வானை சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தெய்வானு, என் தங்க நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் திடீர்னு மயங்கிட்டேன், அந்த அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நானும் சொல்லலை, திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். உடனே எழுப்பி அவங்களை கேட்பாங்களாம். தெய்வானை சொல்ல, நான் யார், என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்.
சொல்ல 10 வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆளா வேணா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சு என்பது. மயங்கி விழுந்த பிறகு எழுந்து உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, உணர்வு இருப்பான்னு பார்ப்பாங்க. நினைவு வேறு, கான்சியஸ்னஸ் வேறு. மெமரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். இது தெரியாமல் அவங்க வந்து நம்மளை குழப்புறாங்க அவங்க தெய்வான். ஆனால் அப்படி ஒரு வேளை மயங்கி விழுந்துட்டுன்னு வச்சுக்கேன், தங்கச்சி தெய்வானை எழுந்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. முதல்ல தெய்வான் என்னோட மனசில் என்ன வரும்? அதுக்கு 2 வயசில் பாப்பா இருக்குது தெய்வானைக்கு. அந்த குழந்தையை பார்த்துட்டு தெய்வானை நினைப்பாங்க, இனியொரு தடவை நான் இப்படி மயங்கி விழுந்துடக்கூடாது, என் குழந்தைக்காகவாது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கப்பா. அதுவே ஒரு கனவு தானே தெய்வானை. எதுக்குமா தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க? தெய்வானை பேசுகிற போது சொல்கிறாங்க, தாயின் புடவை, தந்தையின் கடிகாரம், இதெல்லாம் நாம் பத்திரமாக வச்சுருக்கோம், அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தரும்னு. தெய்வானே உங்களுக்கு தெரியாது, அது மகிழ்ச்சியை தருவது அல்ல, அது துக்கத்தை திரும்ப 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 கிளறி விடுகிற நினைவுகள் தான். அது புடவை இருக்கிறது, அந்த புடவையை பார்க்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த புடவை எந்த தாயினுடைய மடியிலே இருந்ததோ அந்த தாய் இப்போது இல்லையே என்ற துக்கத்தை அது கிளறிவிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நினைவுகள் புனிதமானவை, ஆனால் அது இனிமையானவை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எப்படிமா சொல்லுங்கள். ஒரு மரணம் என்பது நம்முடைய நினைவு அடுக்கிலே என்றென்றைக்கும் உறைந்து வாழுகிறது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் என் தாயை நினைக்கிற போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதே, அவளோடு வாழ்ந்த நாட்கள் இனி திரும்ப வரவே வராது என்ற கவலை மேகங்களை என் இதயத்துக்குள்ளே நான் தூக்கி சுமக்கிற போது எனக்கு எது நம்பிக்கை தருகிறது? என் மகளை பார்க்கிறேன், எங்கள் அம்மா இல்லாட்ட கூட நீ தாண்டா என்னுடைய அம்மானு என்னுடைய மகளை நான் அணைக்கிறேன் அல்லவா, அந்த நாளைய கனவுதான் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உத்வேகத்தை எனக்கு தருகிறது என்றால், நினைவுகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நினைவுகள் உண்டு. அதனால்தான் சில சமயம் ராத்திரி தூக்கமே வரலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழைய நினைவு வந்துக்கிட்டே இருக்குன்னா டாக்டர் சொல்லுவாங்க அதெல்லாம் மறந்துடுங்க. மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ, எப்போது ஒத்துக்கொள்கிறோமோ, அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில் இருக்கிற 3 பேரை வாபஸ் வாங்கிக்கணும். மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்கிறோம்? சில விஷயத்தெல்லாம் மறந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானவை. எங்கள் நடுவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு, மதுரையில் அவர் பேச்சாளராக வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக 100 ரூபாய் தான் அந்த பணம் அவருக்கு தேவையாக இருந்திருக்கு. அந்த காசு இல்லை எங்கள் கையில், 100 ரூபாய் தான். அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டு வாசலில் நிற்க வச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஐயா வந்து கேட்ட உடனே கொடுப்பாரு, நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத, நான் 100 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு வீட்டு வாசலில் இவரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார். காலையில் 10 மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போகல, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆள் வந்துட்டார்னாக்க நம்ம அந்த வாய்ப்பை தவறு விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி 5 மணி மட்டும் அதே இடத்துல நின்றுருக்காரு, ஆணி அடித்த மாதிரி. அந்த ஆள் 5 மணிக்கு திரும்பி வந்து ஓ ராசி அந்த ஆள் இல்லைன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரோ. இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி திருப்பி அந்த இடத்த பார்த்துக்கிட்டு போவார். ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்றேன், மகிழ்ச்சியா? மரண வலி, சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள், அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போம், ஆனால் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்துருக்கோம்? ஏ, ஒரு நாள் நான் வருவேண்டாம், மதுரைக்கு ராஜாவா வருவேண்டான்னு அவர் நினைச்சிருப்பார். இல்ல, நான் நினைச்சதோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம கனவுகள் தாங்க வாழ வைக்கும், வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை. இவங்க 3 பேரும் வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை முழுக்க பூ தூவி இருக்கிற வண்ணப்பாதை என்பது மாதிரி பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை? அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப துரோகம். இவன் 3 பேரும் எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கத்தி போல அறுக்கின்றன. அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். எத்தனை பிரேக்கப், எத்தனை பிரேக்கப், அப்படி சொன்னாதான் தெரியும். நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தான் கவிதை எழுதினானே, அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் என்ன, ரொம்ப மகிழ்ச்சியா? ஆனால் அதையும் தாண்டி அவன் வாழறான், ஏன் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா? ஆனால் நாளைக்கு அதை விட சிறப்பாக இன்னொரு பெண் எனக்கு மனைவியாக வருவான்ற நம்பிக்கை தாங்க கனவுன்னு நாங்கள் சொல்கிறோம். தெய்வானை பேசுகிற போது சொன்னாங்க, நியூசிலாண்டில் 21 வயதான அந்த ஒரு சிறு பெண் எம்பியாக பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அந்த மொழி நமக்கு புரியல,
அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வருகிறது. முதன் முறையாக எம்பியாக எலெக்ட் ஆயிருக்கிற 21 வயது பெண் அந்த பார்லிமெண்ட்ல, நியூசிலாண்டினுடைய பார்லிமெண்ட்ல ஒரு 2 நிமிஷம் ஒரு பழங்குடியினருடைய பாடலை பாடுகிறார். மெய் சிலிர்க்கிறது. அது என்ன தெரியுமா? அது நேற்றைய நினைவு தெய்வானை சொல்றாங்க அல்ல, 3 தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய கனவை அந்த பெண் நிறைவேற்றி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட இனம் நியூசிலாண்டில், அவங்க அவங்க மொழி அவங்க மொழியை பேசிட்டு அவங்க அவங்க நாட்டில் வாழறாங்க. வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய இனத்தை ஒடுக்கி, அவர்களுடைய மொழியை ஒடுக்கி, அவங்க தலை நிமிர முடியாமல் கண்ட உடனே சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த அந்த இனத்திலிருந்து ஒரு பெண் இன்றைக்கு எம்பியா வந்து நிற்கிற போது 3 தலைமுறை கண்ட கனவை அவள் நிறைவேற்றி இருக்கிறாளே, அந்த மகிழ்ச்சியை தான் உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெய்வானை மறந்துட்டு பேசாது. இலக்கியத்தினுடைய படைப்புகள் எல்லாமே எழுத்தாளனுடைய கனவு என்று நான் சொல்லுவேன். 1921 மகாகவி பாரதி பாடுகின்றார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 47 கிடைச்ச சுதந்திரத்தை 21 கனவாய் கண்டு பாடிய மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் கனவு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு பாரதி 1920களில் பாடினார். இன்னைக்கு வீர முத்துவேல் அவர்களை தலைவராக கொண்ட சந்திரயான் மிஷன் போகிற போது ஒவ்வொரு இலக்கியவாதியும் ஒரு கனவை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகின்றார். ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பாடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே நடந்த போது ஒரு கனவை விதைத்து விட்டு சென்றார். ஒபாமா அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக வந்தபோது அந்த பாடலை மொத்த அமெரிக்காவுமே பாடியது. ஏன்? விதைக்கப்பட்ட கனவு அன்றைக்கு முளைத்து வந்திருக்கிறது. கனவுகள் வைராக்கியமானவை. நாம் படுகிற அவமானங்கள், நம்முடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நீ எல்லாம் பெரிய அளவு வந்துருவனே, நான் பார்க்கிற அதை என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நின்று 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 நம்மால் பதில் சொல்ல முடியாது. தோழர்களே, தோழிகளே, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில், அவர்கள் முன்னால் உயர்ந்து காட்டுவதுதான். அதை கனவு ஒன்றுதான் சாத்தியமாகும். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே ஒரு கனவு தான் இருந்திருக்கிறது. பென்ஸ், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக கெமிஸ்ட்ரியில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பென்சீன், அதனை பற்றி படிச்சிருப்பீங்க. C6H6, அந்த பென்சீனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாம பல்லாண்டுகளாக கேக்குலே, ஆகஸ்ட் கேக்குலே என்கின்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து 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 அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆராய்ச்சியினுடைய களைப்பில் ஒரு 5 நிமிஷம் கண் அசந்த போது அவருடைய கனவுக்குள் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்ளுகிற அந்த கனவு வந்தது. உடனே பென்சீன் என்பது வட்ட வடிவமாகத்தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்று கண்டுபிடித்தார் என்றால், தூங்கும் போது அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னார், தூக்கத்திலே வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்னார். போலியோ இல்லாத உலகமாக கிட்டத்தட்ட இந்த உலகம் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் 10 பேராவது கால் விளங்காமல் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நிலைமையை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஜோனஸ் சாக் என்கின்ற விஞ்ஞானியினுடைய கனவு அது. கால் கை சரியாக இயங்குகிற மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கனவாக அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்ததுதான் போலியோ ட்ராப்ஸ். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே கனவு இருக்கிறது. ஒவ்வொரு கலை படைப்புக்கும் பின்னால் கனவு இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார், 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன் குகை ஓவியங்களை செதுக்கிவிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு என்ன மொழின்னு நமக்கு தெரியாது, அவன் என்ன பேசினான் நமக்கு தெரியாது, அவனுக்கு மொழி இருந்ததான்னு கூட தெரியாது. ஆனால் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறார். அந்த குகை ஓவியங்களை நீங்கள் போய் பார்த்தால் எந்த நாட்டிலையும், நம்ம தர்மபுரியில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கு, எங்கே போய் பார்த்தாலும் குகை ஓவியங்கள் ஒன்றே போல் இருக்கின்றன. மனிதன் 20 அடிக்கு செதுக்கியிருக்காங்க. அவன் 6 அடி 7 அடி தானே இருந்திருப்பான் அவன். ஆனால் 20 அடி மனித உருவங்களை செதுக்கி இருக்கிறார்கள். சுற்றிலும் எல்லா மிருகங்களையும் சின்ன சின்னதாக செதுக்கி இருக்கிறார்கள் என்றால் ஆதி மனிதனுடைய கனவே தன்னை தாக்க வருகிற விலங்குகளை விட தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற கனவைத்தான் அவர்கள் குகை ஓவியங்களாக செதுக்கி இருக்கிறார்கள். அப்போ கலைக்கு பின்னால் இருப்பது கனவு, ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது கனவு. அதைத்தான் சொல்லுகிறார்கள், ட்ரீம் பிக்,
உனக்கு வருகிற தடைகளை நீ நினைக்க ஆரம்பித்தாலே தோல்விக்கான ஆரம்பம் அது. இந்த தடைகளை தாண்டி நான் முன்னேறுவேன் என்று எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு விளையாட்டு வெற்றிக்கு பிறகும் இருப்பது கனவு, ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பின்னால் இருப்பது கனவு. எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேரனுடைய கனவுதான் இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு. சின்ன பிள்ளையா? ஆமாம், வழக்கறிஞர்மா அவரு, பெரிய ஆளு. வழக்கறிஞருக்கு ரொம்ப வணக்கங்க. ஆனால் இன்னமும் நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு ஐஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கிட்டு. கேஸ் கிடைக்கலன்னா என்ன செய்வார்? கேஸ் கிடைக்கலன்னா அவருடைய பேச்சில் என்ன அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் அந்த வயசில் தான் நல்லாயிருக்கும் தம்பி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை, இது சொல்லாதீங்க. கொஞ்சம் நஞ்சம் கூட பொண்ணு கிடைக்காது, முன்னாடியே பொண்ணு கிடைக்கல. நம்முடைய திருமண ஊர்வலத்தை நொங்கு வண்டியோடு தொடங்க. ஆமாம், ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டான். நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் என்ற நம்பிக்கை தானே உங்களை வழக்கறிஞர் ஆக்கியது. அவர் பேசி முடிக்கிற போது சொன்னார், அடுத்த வருஷம் நீங்கள் வந்து நினைப்பீங்களாமா, இங்கே வந்து அவர் பேசினார், அருண் பேசினாருன்னு. அதுவே ஒரு கனவு தானே தம்பி. உங்களுடைய கனவை தானே இந்த மேடையில் விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள். நினைவுகள் சில சமயம் இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் உண்டு, இல்லை என்று நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எல்லா நினைவுகளும் இனிமையானவை அல்ல. நாம் மறக்க விரும்புகிற நினைவுகள் நமக்குள்ளே உண்டு. அந்த நாளை நான் நினச்சி பார்க்கவே நான் விரும்பலைன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற சில நாட்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அந்த கனவை நான் நினச்சி பார்க்கவே விரும்பலைன்னு ஒருவர் கூட சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த கனவுகள் நடந்ததோ நடக்கவில்லையோ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கனவுகள் தான் நம்மை அழைத்து செல்லும். ட்ரீம்ஸ் மேக்கர்ஸ் டிசிப்ளின் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. கனவுகள் இருக்கிற போது தான் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகும். அடுத்த கட்ட பயணத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் கனவுகள் வைராக்கியமானவை, நம்மை வாழ வைப்பவை. நினைவுகள் சில சமயத்தில் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பல நேரத்தில் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற துயரங்களை மறக்க விரும்புகிற சாதாரண கலக மானிட பூச்சிகள் தான் நாம். அந்த நினைவுகளை மறக்க வேண்டும் என்றால் கனவுகள் ஒன்றுதான் வழி, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நம் அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு கனவில்லை. அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சி அன்றைக்கு மழை வந்தால் கூட நனையாதபடி நாங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கனவு நமக்கும் பப்பாசிக்கும் இருக்கிறதல்லவா? அந்த கனவு தான் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால், முன்னேற்றங்கள் கனவுகளினால் கட்டமைக்கப்படுபவை. எனவே கனவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற நல்ல தீர்ப்பை மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் நடுவர் தருவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியவர்களே, முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மழையிலும் நடத்திய பப்பாசிக்கு என் நன்றி. மேடையில் பேசிய ஆறு பேருக்கும் என்னோட நன்றி. இன்னமும் இருந்து கேட்கிற உங்களுக்கு ஆயிரம் நன்றி. இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுவான், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள் நாளைய கனவுகளேன்னு போராடி பேசியிருக்கிறாங்க. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விலங்குகளை விட ஆறறிவு, ஒரு அறிவு கூடுதலாக இருக்கிற ஆறறிவு படைத்தவன், அவனுக்கு மட்டும்தான் கனவுகளை காண தெரியும். இன்னைக்கு அகத்திக்கீரை போடுறாங்க, ஆடு சாப்பிடுது. நாளைக்கும் எனக்கு அகத்திக்கீரை போடுவார்கள் நம்புமா? அது இல்லை, கனவு காணுமா? நாளை காலையில் அதை குர்பானி ஆக்கியிருப்பான், இல்லை பிரியாணி ஆக்கியிருப்பான், இல்லையா? விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. அவனுக்கு நினைவுகளை அசை போடவும் தெரியும், விண்ணில் கால் பதிக்க கனவு காணவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப நிறைவாக பேசியிருக்கிறாங்க. எல்லார் சார்பாகவும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுகள், நன்றி. நேற்றைய நினைவுகளில் மகிழ்ச்சியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தப்போ நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்தது இல்லையா? முத முதல்ல உங்கள் அப்பா வாங்கி தந்த ஒரு வாட்ச், அதை கட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன நினைவு மகிழ்ச்சி இல்லையா? முத முதல்ல உங்களுக்கு கிடைத்த நூற்றுக்கு நூறு கணக்கில்
அது கிடைச்ச உடனே உங்கள் அப்பா சொல்கிறாரு, ஏன் உங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் யாருக்குமே கணக்கு வராத அத்தனையும் மக்கு, நீ தாண்டா 100 வாங்கியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு படு சந்தோஷம். இந்த பரம்பரையிலேயே அறிவாளி நான் தான் நினச்சது இல்லையா. அப்பா பார்த்துட்டு 100 பரவாயில்ல போ, ஏன்னா அவர் 40. அவர் பாராட்ட மனம் இல்லைனாலும் ஒரு மனசுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா. என்னங்க இதெல்லாம் சந்தோஷம் இருந்தது இல்லையா. சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றுலாவுக்கு உங்கள் பெற்றோர் கூட்டிகிட்டு போய் ஊட்டியோ கொடைக்கானலோ நல்ல குளிரில் அப்படியே நடுங்கும்போது அம்மா பக்கத்தில் வந்து அந்த சேலையோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு, குளிராதடா என் கூட இரு, முதலே சொன்னேன் உங்கள் அப்பாக்கிட்ட சொட்டர் வாங்கிட்டு வான்னு, அந்த ஆளுக்கு அவ்வளோ அறிவு ஏது, நான் தாண்டா உனக்கு சொட்டர் மாதிரி என் கூட நல்லா இறுக்கமாக கட்டிக்கிடானா, அந்த கதகதப்பில் அவன் மகிழ்ந்தானே குளிர் போனதே அந்த நினைவு மகிழ்ச்சி தரலையா, தருமா தரலையா. ஒரு டீனேஜ் வந்த பிறகு கோலம் போடுற அந்த அழகை பார்க்க போன பையன் கோலத்தை தான் பார்க்க போனான், அவன் இந்த பக்கம் பார்க்க அந்நேரம் கோலம் போட்ட பொண்ணு தற்செயலாக அவனை பார்க்க, ரெண்டு பேர் மனசுலேயும் எந்த எண்ணமும் கிடையாது. அந்த பொண்ணு கோலத்தை ஒருத்தன் பார்க்குறானேன்னு பார்த்தது, கோலம் நல்லா இருக்கேன்னு அவன் பார்த்தான், காலம் செய்த கோலம், ரெண்டு கண்ணும் ஒன்றாயிடுச்சு, இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தின, கண்ணோடு கண்ணினை நோக்க ஒன்று ஒன்று கவ்விருச்சு. 60 கல்யாணத்தில் கூட ஒருவேளை அவரோட அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் அந்த பொண்ணையே கட்டியிருந்தான்னு வைங்க, 60 கல்யாணத்தில் கூட அவன் எதை நினைப்பான்றீங்க. நீ ஒவ்வொரு நாளும் கோலம் போடும்போதும் முத முத உன்னை பார்த்தேன் பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா. என்னங்க உங்களுக்கெல்லாம் அந்த கோலமே பார்த்தது இல்லையா. முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் முதல்ல காதலித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன கோயில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட், ரெண்டு பேரும் ஒரு கோக் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினது, ஒரு ஐஸ்கிரீமை மாறி மாறி சாப்பிட்டது, எல்லாத்துக்கும் மேலே 1000 சண்டை போட்டாலும் அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, வெட்டி பிடிவேன் குத்தி பிடிவேன்னு அவங்க அப்பா தெருவெல்லாம் உருண்டு கரண்டு, அவன் எனக்கு மகனே கிடையாது, நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டணும், கண்டவளே இழுத்துட்டு வந்தானா காலை நறுக்கிடுவேன்னு சொன்னவர் தொலைஞ்சு போடான். அவர் சொன்னது தொலைஞ்சு போடான்னு தான் சொன்னார், ஆனால் அதில் தான் அவனுக்கு வாழ்க்கையே வந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காதா. இதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க, நேற்றைய நினைவுகள். எந்த காலத்திலேயே அது சந்தோஷம் இருக்கும். திருமணத்தன்னைக்கு அந்த அம்மாவை முதல்ல இந்த திருமாங்கல்யம் அணிவித்தது, ரெண்டு பேரும் அக்கினி வலம் வந்தது, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தது, அந்த பொண்ணு அழகாக சிரித்து நம்ம அசிங்கமாக மூஞ்ச வச்சது, கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு இல்லாமல் விட்டது, 1000 பேர் வந்தாங்களே 100,000 மொய் வந்திருக்குன்னு அப்பா கணக்கு பார்க்கையில் 50-60 அவத்தனை பேர் எழுதிட்டு போய் மொத்தமே 50,000 தான் நின்னது. இதெல்லாம் நினைவில் இருக்குமா இல்லையா. இதெல்லாத்தை விட ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தது, ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டது, நெருக்கடி வந்துருச்சு அதிலிருந்து மீண்டது, இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானுங்க. நேற்றைய நினைவுகள் நிரந்தரமானவை, நாளைய கனவுகள் நிச்சயமற்றவைன்னு இந்த அணி சொன்னதில் என்னங்க தப்பு. என்னங்க இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் நேரம் இல்லை. மனிதனின் மனதில் அழியாமல் இருப்பவை நேற்றைய நினைவுகள் தான். அது நிரந்தரம், ஏன்னா அது திரும்ப இப்போ 2023 நம்ம போக முடியாது, திரும்ப டிசம்பர் 4-5 போக முடியாது. பாரதி மேடம் என்ன கேட்குறாங்க, அந்த நாளை திரும்ப நினைப்பியா. என்னங்க ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி,
ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி, அஞ்சு நாள் கரண்ட் கிடையாது, பால் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டை பார்க்குறான், அந்த வீட்டில் இருக்கிறவன் இந்த வீட்டை பார்க்குறான். ஒரு நாளைக்கு பத்து தடவை ஓடின பிள்ளைகள்லாம் ஒன்றும் நிற்காமல் உட்காந்துருக்கு. திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்களா அந்த நாளை? அப்போ நாம் என்ன செய்கிறோம்? சில நினைவுகளை மறக்க நினைக்கிறோம். இனி ஜென்மத்துக்கும் அப்படி வரக்கூடாது. சாமி எங்களை அப்படி விட்டுறாத, நீ மழையே பெய்யாட்டியும் பரவாயில்ல, பெஞ்சி கெடுக்காத அப்படின்னு நமக்குள்ளே தோணுதா இல்லையா? இந்த மழையில் மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏறக்குறைய 20 லட்சம் ரூபா பெறுமதியான புத்தகங்களை குடோனில் இழந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரது வாழ்நாள் சேமிப்பு அது. இந்த புத்தக கண்காட்சியில் தான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் எத்தனையோ அறைகள் இருக்கின்றன, ஆனால் நூலகம் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் நூலகமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்க பாருங்கள். புத்தக கண்காட்சிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு ஆகப்பெரிய செயல் என்னென்னா, ஒரு 10 புத்தகத்தையாவது வைங்க. நீங்கள் எந்த சமயம் சார்ந்து இருக்கிறீர்களோ அந்த சமய புத்தகங்களை, வேதங்களை, குரானை, பைபிளை, திருவாசகத்தை, எதையோ ஒன்று வாங்கி வைங்க. அது தவிர சிறு குழந்தைகளுக்கான இலக்கியம், ஒரு பாரதியார் கவிதை, ஒரு திருக்குறள் நூல், அதுக்கான உரை நூல், சமகாலத்தில் வந்திருக்கிற கவிதை புத்தகங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஜெயமோகன் மாதிரி, எஸ்ரா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. சாரு நிவேதிதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஒரு 3-4 தொகுதி இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் தயவு செய்து வாங்கி வாசிங்க. எத்தனையோ பேரை பற்றி அறிமுகம் அதில் இருக்குது. வாசிக்க வாசிக்க கீழே வைக்க தோணாது பழுப்பு நிற பக்கங்கள். இதெல்லாம் வாங்கி வாசிங்க, வீட்டில் வாசிங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறை இருப்பது போலவே புத்தக அறையும் இருக்க வேண்டும். அதுதான் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்ததற்கான ஒரு பலன் என்று தயவாக சொல்லிக்கொள்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடலாம். இப்போ நேற்றைய நினைவுகளில் கசப்பானவை உண்டு. பாரதி மேடம் என்னோட இதை சொன்னாங்க, நான் கஞ்சி இல்லாமல் காசு இல்லாமல் நின்ன கதையை சொன்னாங்க. ஏங்க அங்கே கத்திகிட்டே கிடக்காங்க? ஏன் யாராவது பேசணும்னா மேடைக்கு வாங்க ஐயா. நாங்கள் இல்லை, இது வியாபாரம் நடக்குதாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, முடிச்சிருவோம். காவல்துறை இல்லாமல் நமக்கு அமைதியாக இருக்கிறதே இல்லை. அவங்க தான் எத்தனையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது பாரதி மேடம் சொன்னது உண்மைதான். ரொம்ப கஷ்டத்தில் நான் வாழ்ந்துருக்கிறேன் சின்ன வயசில். ஒரு தடவை கூட அந்த செமஸ்டர் ஃபீஸு நான் அந்த நாட்களுக்குள்ளே கட்டியது இல்லை. நான் கல்லூரியில் படித்த காலங்களில் ரீயூனியன்றாங்கள, நான் படித்த கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ அந்த பிரின்ஸிபல் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போர்டு, அந்த காலத்தில் சாக்பீஸில் எழுதி போடுவாங்க, அதில் இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதவர்கள் வரிசை அப்படின்னு நம்பர் பேர் போட்டிருப்பாங்க, நம்பர் பேர். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டரில் என் பேர் தான் முதல்ல இருக்கும். நான் இந்த கல்லூரிக்கு போகும்போது மஞ்சள் தாவணியை பார்க்க போகல, மஞ்சள் சுடிதார். அந்த போர்டு இன்னும் இருக்கான்னு தான் பார்க்க போனேன். ஆனால் இப்போல்லாம் போர்டில் எழுதுறது இல்லை போல். இப்போ எவனும் கட்டலைன்னா பிரிண்ட் அடித்து போட்டுறாங்க, இல்லை வராதேன்னு விரட்டி விட்டுறாங்க. எங்கள் காலத்தில் விரட்டி விட மாட்டாங்க, போர்டில் எழுதி போடுவாங்க. அந்த கவலை கண்ணீர் இன்னமும் இருக்கிறது. சே எப்படிடா இருந்தோம். அந்த நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் படித்தது வணிகவியல் பிகாம். அந்த காலத்தில் என்ஜினியரிங்க்கு ஈக்குவல் பிகாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏண்டா உன் பேர் அங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் காசு இல்லையாடா, நாங்கள் வேணா உனக்காக கட்டவான்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு சரின்னு சொல்லவும் தோணாது, சொன்னால் அசிங்கமாக இருக்கும். காசு இல்லை ஆமான்னு சொல்லவும் தோணாது. அவங்க முன்னாடி நான் ஒரு மாதிரி முகம் வச்சுருந்தேன் பாருங்க. ஸ்ரேயாவுக்கு அப்பாவாக முகத்தை வச்சதை விட அதுதான் சிறந்த நடிப்பு. என்ன சொல்கிறது, ஒத்துக்கவும் முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இந்த கல்லூரிக்கு போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும். இளமையில் வறுமைன்றது கொடுமையானதுயா. இன்றைக்கி நான் அந்த வழியில் வரும்போது, நானும் என்னோடய ஓட்டுநர் வரும்போது, ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த வழியை கேட்டோம்.
அவன் கையில் ரெண்டு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தான். நல்ல மழை பெய்யுது, ஒவ்வொரு காரையாக தட்டி அவன் கையில் சின்ன சின்ன கப்பும் வச்சுருக்கான். நல்ல மழைக்கோட்டு போட்டிருக்கான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த மழையில் டீ விற்கிறான் யார். அவனை பார்த்தோன்னே எனக்கு பதறி போயிடுச்சு. மழைக்கு ஒதுங்கக்கூட முடியாமல் ஒரு 12 வயசு பையன், குடும்பத்தில் என்ன நெருக்கடியோ, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு வர்றவங்கெல்லாம் டீ சாப்பிட்றீங்களானே, டீ சாப்பிட்றீங்களானேன்னு டீ விற்றுக்கிட்டு இருந்தான். அந்த வறுமையை அவன் பின்னாடி பெரியாளானா அதை நினச்சி பார்ப்பானா சொல்கிறீங்க, நினச்சி மறக்க நினைப்பான் இல்லையா, உண்மையா இல்லையா. எனக்கு பதறிடுச்சு, எடா பாவி இந்த மழையில் ஒதுங்காமல் படிக்கிற வயசில் டீ விற்கிறேடா, இந்த கார் ஒன்று எங்கள் காரையும் தட்டி கேட்டான் உங்களுக்கு டீ வேணுமான்னு சொல்லி. இப்படின்னா இளமையில் வறுமை என்பது கொடுமையானது. நாம் செய்த பிளண்டர்ஸ், நாம் இளமை காலத்தில் சின்ன வயசில் செய்த திருட்டுகள், செய்த சிலுமிஷங்கள், செய்த தவறுகள், கல்லூரியில் மற்றவர்கள் முன்னாடி நடந்து கொண்ட விதம், எதிர்த்து பேசியது, ஏன் எல்லாத்தையும் விடுங்க, உங்கள் அப்பா இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பாவை ஒரு நாள் நீங்கள் தூக்கி எரிஞ்சு பேசியிருப்பீங்க இல்லை, நீலாம் ஒரு அப்பனாயா, நீலாம் எதுக்கே பிள்ளையை பற்ற, ஏதோ ஒரு கோபத்தில் இப்போ அப்பா இல்லைன்னு உடனே நினச்சி பார்த்தா நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, எங்கள் அப்பா இல்லையே என்று ஒரு கவலை வருதா வரலையா. அப்படின்னா நேற்றைய நினைவுகள் சில மகிழ்ச்சி தருகின்றன, சில ரணமாக கிடக்கிறது, கேவலமாக நமக்கே தோன்று நான் ஒரு மனுஷனே இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது என்றால் நேற்றைய நினைவுகள் முழுக்க மகிழ்ச்சி இல்லை என்று இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா. ஒன்னே ஒன்று தாங்க, முடிச்சிடலாம். கனவுகள் யாரும் அபத்தமாக காண்றதில்லை. யாராவது கனவு காணுவாங்களா, அடுத்த முறை நான் இங்கே வந்தாலும் மழை பெய்யணும்னு, இல்லை வழுக்கி விழுந்தவன் நாளைக்கும் நான் வழுக்கி விழணும்னு கனவு காணுவானா. கனவுகளில் எப்போதுமே உத்வேகம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கும், சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும், அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு நாளும் நெகட்டிவாக கனவு காண்றதில்லை. இது எலெக்ஷன் வருஷம், எந்த கட்சியாவது தோற்று போவோம்னா கனவு காணும் என்னங்க, அவ்வளோ பேர் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் தானே கனவு காணுவாங்க, ஜெயிக்கிறானோ இல்லையோ. இன்றைக்கி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டாக ஜிம் நடந்தது. வருங்காலத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்துறையை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யணும்னு அரசாங்கம் கனவு கண்டு கொண்டு வந்து அவர்களோட எம்ஓயு சைன் பண்ணுது. அப்படின்னா எதிர்காலத்தில் 1 டிரில்லியன் எக்கானமியாக தமிழகம் மாற வேண்டும் என்ற கனவு காண்பதால் தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இன்றைக்கி நடந்திருக்கு. பார்த்தீங்களா இல்லையா, நம்ம இந்தியாவை பற்றி என்ன கனவு காண்கிறார்கள், பாரத பிரதமர் என்ன சொல்கிறார், 2047 இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காண்கிறார். அப்படின்னா வழிநடத்துகிறவர்கள், வாழ்கிறவர்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க, கையில் தூக்கி வச்சு டே நீ பிறந்தப்போ ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட முடியாமல் இருந்தண்டா அப்படியா சொல்வார், அப்பா நீ டாக்டர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகணும்டா, எதுவுமே ஆகாட்டியும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா மனுஷன் ஆகணும்டான்னு சொல்லித்தானங்க வளர்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் போது சிவகுமார் சொன்னாரே 2024 புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துகள்னு, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றதே நாளைய கனவு தானையா. விஷ் யூ அ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர், அது என்னது, அது அந்த வாழ்த்து என்பதே கனவு தானே. காலில் விழும்போது தூக்கிவிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழ்ன்ற வாழ்த்தே ஒரு அந்த பிள்ளைகள் மனத்தில் விதைக்கிற கனவு தானே. அப்படின்னா வாழ்க வளமுடன், அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தானே. அதனால் நினைவுகள் இருந்துவிட்டு போகட்டும், நினைவுகளில் முரண்கள் உண்டு, சில முட்டாள்தனங்களும் உண்டு, நாம் செய்த பாவங்களும் உண்டு, பரிகாரம் தேட முடியாத தவறுகளும் உண்டு. ஆனால் கனவுகள் எப்போதும் நம்மை உயர்த்தும், இப்போது இருக்கிறதை விட ஒருபடி மேலாக இன்னும் உயரத்து போ, இன்னும் உயரப்போ. சந்திரயான்லேருந்து ககன்யான் வரைக்கும் யோசிக்கிறோன்னா
இதுதான் கனவு. நல்ல கனவுகளை விதையுங்கள், அவை மிக அதிக பலன்களை தரும். பிள்ளைகளிடம் தேவையற்ற செய்திகளை சொல்லாமல் அவர்கள் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டுங்கள். அவர்கள் பின்பற்றி பயணிப்பார்கள். மகிழ்ச்சி தருவது எனக்கென்னவோ நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள்தான் என்று சொல்லி, இந்த மழையிலும் இத்தனை குடைகள் சென்னையில் இருக்கிறதா என்று பார்க்கிறபடி குடையோடு வந்து கோவிலுக்கு போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். குடையோடு திட்டிக்கொண்டே குடும்ப விழாக்களுக்கு போகிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஹோட்டலுக்கு போகிறவங்களை பார்த்திருக்கிறேன். குடையோடு புத்தக கண்காட்சிக்கு வந்த பெருந்தகைமையாளர்கள் நீங்கள்தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.